KDH Holidays இன் அதிரடி சுற்றுலா ஆஃபர். வெறும் 13,500 ரூபாயில் 4 இரவு 5 பகல் கொண்ட அந்தமான் சுற்றுலா. முன்பதிவு செய்ய கடைசி நாள் நவம்பர் 25. தொடர்புக்கு 8220834861. நுழைவு கட்டணம் தனி. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். பாக்ஸர் வடிவேலு இறந்ததுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் சிறை கலவரமே நடந்தது. அப்போ பாக்ஸர் வடிவேலு இரவு கூட்டு போகும்போது காவல்துறையினர் தான் கூட்டு போறாங்க. நல்லாவே இருக்காரு அவரு. அந்த நேரத்தில் நான் பாக்குறேன், நைட்டு வராங்க ஒரு 10 பேர் கொண்ட ஸ்பெஷல் எல்லாம் லெட்டியோட கூட்டிட்டு போறாங்க லாக்அப் தந்து. அதிகாலையில வந்து இறந்துட்டாருன்னு சொல்றது, அதை அடிச்சு கொள்ளாம எப்படி கொண்டாங்க பாக்ஸர் வடிவேலு? அவரு ரவுடிஸ் உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனுஷன். சூப்பரண்டு ஃபைலுக்கு வரும்போது வெளியே உட்கார வைப்பாங்க, இந்த கைதிங்கள் எல்லாருமே உட்கார வைப்பாங்க. அவர் வந்து 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் 11 மணிக்கு வருவார். அந்த 11 மணி வரையிலும் அந்த ரெண்டு கட்ட விரலை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி உட்காந்தாருன்னா அப்படியே உட்காந்துருப்பார் அந்த ஒரு 2 மணி நேரம். டெப்டி ஜெயிலரும் அடிஷனல் சூப்பரண்டு தான் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நின்று சொல்கிறாங்க, ஏய் போங்க எல்லாம் வெளியே போங்க, கலாட்டா பண்ணினா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து என்ன இன்னும் நீ இவ்வளோ வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் இத்தனையும் கரெக்டாக பிளாக் பெல்ட், அவர் வந்து ஒரே மான் கராத்தை ஓடிட்டார். அவர் நீங்கள் எப்போனா போனீங்கன்னா பாருங்கள், திருச்சி சிறையில் மெயின் ரோட்லேயும் திரும்பணும் போது ரெண்டு சிங்கம் நிற்கும். உள்ளார போனீங்கன்னு வச்சுக்கலாம், சிங்கம் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து என்ன விளக்கம்னு சொன்னால், டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமார் நான் அகம்பாவம், அது ரெண்டாவது இப்படி மீச வச்சுக்குவார், நான் யார் திரும்ப இல்லை தென் மாவட்டம் டாடி. தென் மாவட்டமாக இருக்கட்டும் வட மாவட்டமாக இருக்கட்டும், குத்தெல்லாம் கத்தி குத்த தான் போகுது. உண்மையிலே மற்ற சிறைகள் வந்து எப்படின்னா சாதி ரீதியாக ஒன்று சேருவாங்க. பாளையங்கோட்டை ஜெயிலில் எப்படின்னா தலித் மக்கள் ஒரு பக்கமாக இருப்பாங்க, தேவேந்திரகுல மக்கள் ஒரு பக்கம், நாடா சமூகம் இப்பவும் அப்படிதான். இப்பவும் அப்படியா கட்டுப்பாடுகளை உடைக்க செஞ்சது வந்து டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமார். அது காரணம் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறது. சில பேருக்கு வந்து பிளேடு இருக்கு இல்லைங்களா, முதுகில் பிளேடு போட்டு மிளகாத்தூளை போட்டு விட்டு ரசிப்பார். ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருந்தார். சேலஞ்சர்னு சொல்லியிருக்காங்க பெருக்கிற இதுக்கு. இப்போ சரிக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் 7 பேர் இருப்பான், ஆனால் ஒரு சேலஞ்சரும் ஜெயிலில் பெருக்கவே மாட்டாங்க, கை தான் பெருக்கி. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் சூப்பரண்டு அடிஷ்னலு ஜெயிலர் வீட்டில் பெருக்கிட்டு இருப்பாங்க. பெரிய கலவரம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் நடந்த சிறை கலவரம், பெரிய ஒரு கலவரம். ஆனால் அது பெரிய ரவுடி யாரும் லீட் பண்ணி எதுவுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன பசங்க அவர் கூட இருந்த ஒரு மக்கள் தான் பண்ணது. அதை இவங்களும் மீடியாவில் வந்து இவர் பெரிய ரவுடியா அவர் பெரிய ரவுடியெல்லாம் சேர்த்தா தான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டான்றீங்க. அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாங்களா முறைப்படி? அதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் குப்பவண்டியில் தூக்கி போட்டு போனாங்க. கஸ்டோடியல் டார்ச்சர், சிறைக்குள்ளார சித்திரவதைகள், எப்படியெல்லாம் சித்திரவதைகள் கொடுப்பாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நிர்வாணப்படுத்தி. சென்ட்ரல் சிறை கலவரத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமாரால் நடத்தப்பட்ட ஒன்றாகவே மாறி போச்சு. அதை நான் வந்து அடிச்சே சொல்லுவேன், இதனால வந்து என்ன வழக்கு வந்தாலும் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது சென்ட்ரல் சிறை, அதாவது சென்ட்ரல் ஜெயில்னு நமக்கு ஒன்று இருந்தது பலருக்கு தெரியும். இப்போ வந்து புழல் சிறையாக அது வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்ட்ரல் சிறைக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்தது. இந்த கலவரம் நடந்தது எதற்காக, ஏன் நடந்தது? இந்த கலவரம் நடந்தபோது அந்த சிறைக்குள் இருந்தவர், அதை முழுவதுமாக அந்த சிறைக்குள் நடந்த அந்த சம்பவத்தை முழுவதுமாக பார்த்தவர் நம்மிடையே இருக்கிறார். இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் தடா ரஹீம் நம்மிடையே இருக்கிறார். வரலாற்று தகவல்களை கொடுக்க போகிறார். வணக்கம் திரு தடா ரஹீம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் முன்னோட்டத்தில் சொன்னது தான் இந்த சென்ட்ரல் சிறை கலவரம். ஆமாம், பெரிய ஒரு கலவரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் பேசுனதையே நான் பார்த்தேன், சில 100 பேர் இறந்தே போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. பெரிய கலவரம், ஒரு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கப்பட்டு பெரிய அளவுக்கு அந்த கலவரம் நடந்து முடிந்தது அப்படின்றீங்க. ஆனால் இறந்து போனது வந்து அரசு தரப்புலேயோ காவல்துறை தரப்புலேயோ சொல்கிறது ஒரு 10 பேர் தான் அங்கே வந்து அந்த கலவரத்தில் இறந்தாங்க, ஒரு கைதி கூட சிறையை விட்டு வெளியே போகல அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்தது? இன்னொன்று உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டு காலம் வந்து விசாரணை கைதியாக மட்டுமே வந்து சிறையில் இருந்தவர் தடா ஆக்டில். உங்கள் பெயருனுடைய அடையாளமே அந்த தடா ரஹீம், அதனால் வந்தது தான். நீங்கள் வந்து இந்த சிறைக்குள்ளே நடந்தது இந்த சென்ட்ரல் கலவரம்ன்றது வந்து 1999 நவம்பர் 17 தேதி நடந்தது. என்ன நடந்துச்சு அன்னைக்கு காலையில்? இல்லை ஒரு வாரமாக 10 நாளாக ஒரு மாதங்களாக அங்கே வந்து பெரிய அணையா தீ மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து அந்த கலவரமாக மாறிச்சா? அது என்ன சொன்னீங்கன்னா, சென்ட்ரல் ஜெயிலில் எப்போவுமே வந்து ஒரு அமைதியான ஒரு சிறைச்சாலையாக தான் இருந்தது.
ஆனால் சிலருடைய தவறான நடவடிக்கை, சில அதிகாரிகளுடைய தவறான நடவடிக்கை வந்து கோழையை கூட வீரனாக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த கோழைகள் கூட வீரனாகக்கூடிய ஒரு சூழல் தான் சென்ட்ரல் ஜெயில் கலவரம் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த 98 வாக்கில் வந்து அந்த நேரத்தில் காவலர்களாக பணியமர்த்தப்பட்ட சில நபர்கள், அந்த நேரத்தில் அந்த ஜெயக்குமார் என்ற டெபுட்டி ஜெயிலர், ஸ்டோர் டெபுட்டின்னு டெபுட்டி ஜெயிலர் வந்து அவர் இவங்களுடைய சில அதிகார மீறல்களை வந்து அந்த கைதிகள் மத்தியில் ஒரு வந்து விரக்தி ஆயிருந்தது. அந்த விரக்தியின் வெளிப்பாடாக தான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக நடந்தது. இப்போ வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்த மாதிரி ராமச்சந்திரன் சூப்ரண்ட், அன்றைய சூப்ரண்ட் அவர், அவர் சொல்கிறாரு அந்த கலவரமே சிம்பிளாக நடந்தது அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு அதிகாரி, அவர் சொல்கிறது வந்து பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கைதி உள்ளே இருக்காரு. அவர் ஏற்கனவே நிறைய கஞ்சா பொட்டலங்கள் எல்லாம் அங்கே விற்பனை பண்ணிகிட்ருக்காரு. அதையெல்லாம் தடுத்தவர் டெபுட்டி ஜெயிலர் வந்து ஜெயக்குமார். அவரை தான் ஜெயக்குமாரை அங்கேயே உள்ளே வச்சு தீ வச்சு கொளிச்சிட்டாங்க. அந்த 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 கலவரத்தில் தான் நடந்த சம்பவம். அவர் இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும், அதே போல் ஜெயிலில் அத்துமீறல் நடக்கூடாதுன்னு தன்னுடைய அதிகாரத்தை அப்படி காட்டினவரை வந்து அவருக்கு எதிராக இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க. அவர் அதிகாரி, அந்த நேரத்தில் சூப்ரண்டாக இருந்தார், அரசுக்கு சாதகமாக, அது நிர்வாகத்துக்கு, அதாவது சிறைத்து நிர்வாகத்துக்கு சாதகமான கருத்துக்கள் தான் அவர் வந்து பொது வெளியில் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு அவர் மனசாட்சியோடு பேசினாராஞ்சுன்னா, எனக்கு நல்ல நண்பர் அவர், நல்ல அதிகாரியும் கூட, ஆனால் மனசாட்சியோடு அந்த டிவியில் பேசியிருப்பாருன்னா நிச்சயம் மனசாட்சி அடிப்படையில் அவர் பேசியிருக்க மாட்டார். அதை மீறி இன்றைக்கி ஒரு பொதுதளம், இந்த பொதுதளத்தில் இந்த ஒரு அரசனுடைய ஒரு செட்டப்பை வந்து நம்ம மாற்றி பேசணும்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுன்ற. ஏன்னா இன்ன வந்து அவர் ஓய்வு பணம் வாங்குறாரு இல்லைங்களா, அதனால் அவர் அப்படி தான் பேசி ஆகணும். உண்மையில் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் சொன்னீங்க கஞ்சா இது போன்ற இதெல்லாம், கஞ்சாலாம் யாருங்க வானத்திலிருந்து குதிக்குதா கஞ்சா பவுட்ரெல்லாம்? அப்போ அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய சில பல அதிகாரிகளே வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் எடுத்துன்னு தரேன். அதாவது ரெண்டு வகை, இது வந்து இங்கே வெள்ளக்காரன், அதாவது வெள்ளக்காரன் ஆண்டா இல்லைங்க நாட்டை. அப்போத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளக்காரன் வந்து இந்த கஞ்சா பவுடரெல்லாம் வந்து அவனே விநியோகம் பண்ணான். ஏன்னு சொன்னால், சிறையில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளெல்லாம் வந்து கஞ்சா பவுடர் அடித்து ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கட்டும், இவங்களுடைய போராட்ட சிந்தனை வந்து தூண்டக்கூடாது இவனுங்க சிறையில் அப்படின்னு அன்றைக்கி கொண்டு வந்தது தான். இன்ன வெள்ளியும் உலகத்தில் எது வேணாலும் கிடைக்காம இருக்கும், சிறையில் வந்து கஞ்சா கிடைக்காம இருக்காது. அது நிரசமான உள்ள உண்மை. எந்த சிறையாக இருந்துட்டோம், அது யாரையும் வந்து நான் வந்து சரிப்படுத்துகிறேன் கிரிப்படுத்துகிறேன்னு எந்த அதிகாரியும் இதுலேயும் வந்து யாராலையும் முடியல, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போது அந்த கஞ்சா வந்து இவர் தான் வியாபாரம் பண்ணார் அப்படின்றத கைதல்ன்றது இது பிடிச்சி இதெல்லாமே போய். ரெண்டாவது அவர் வந்து எப்படின்னா, பாக்ஸர் வடிவேலு, அவர் ரவுடிஸ் இது, இப்போ நாங்கள் போராட்ட சிந்தனையில் போயிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெட்ட பழக்கமும் இல்லை. ரெண்டாவது ஸ்டெமினா வந்து நல்ல ஒரு ஸ்டெமினா, நல்ல ஒரு உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷன். எப்படின்னா அப்போல்லாம் ஃபைல் சூப்ரண்ட் வருவார், சூப்ரண்ட் ஃபைலுக்கு வரும்போது வெளியே உட்கார வைப்பாங்க, அந்த கைதிங்களை எல்லாருமே உட்கார வைப்பாங்க. அவர் வந்து 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சில நேரத்தில் 11 மணிக்கு வருவார். அந்த 11 மணி வெளியே அந்த ரெண்டு கட்ட விரலில் இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி உட்காந்தார்னா அப்படியே உட்காந்துருப்பார் அந்த ஒரு 2 மணி நேரம் பாக்ஸர் வடிவேல். பாக்ஸர் வடிவேல் அந்தளவுக்கு நானே வந்து பல முறை அந்தளவு பார்த்து என்கிட்ட நல்லா பேசுவார். இருந்தாலும் அவருடைய அந்த உடம்பு இதை பார்த்து நானே வந்து இது மெய்ச்சிருத்திருக்கேன். அப்போ வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து இரும்பு படிக்கிட்டு இப்படி தான் இருக்கும். சரி, ஜஸ்ட் நம்ம மிஸ் ஆனவே கேள்வி வந்துடும். அந்த படிக்கட்டில் ரெண்டு குடத்தை, பிளாஸ்டிக் குடத்தை, இந்த கையில் ஒரு குடம், இந்த கையில் ஒரு குடம், அது அப்படி அசால்ட்டாக அந்த விரல்ல அப்படி பிடிச்சிட்டு அப்படி நடப்பாப்பில் போகிற எறும்பு நடந்து போகிறாமலே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்டெமினாலில் ஒரு நபர் நைட்டு வராங்க. அதே அந்த டீம் ஒரு 10 பேர் கொண்ட ஸ்பெஷல் எல்லாம் லெட்டியோட அப்போ வந்து கூப்பிட்டு போகிறாங்க லாக்அப் தந்து. அதிகாலையில் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிறது, அதை அடித்து கொள்ளாமல் எப்படி கொண்டாங்க? இல்லை, அவருக்கு வயிற்று வலின்ட்டு தான் உள்ள சிறையில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே முடியல அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு போனதுக்கு போகிற வழியில் இறந்துட்டு தான். சென்ட்ரல் ஜெயிலுடைய செட்டப் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபுல்லாக லைனாக இருக்கும், செல் செல்லாக இருக்கும், அரை அறையாக இருக்கும். அதுக்கு மெத்தையில் வந்து அதேமாதிரி செல் செல் அரை அறையாக இருக்கும். இது வந்து இப்போ யூடர்ன் மாதிரி இருக்கும், அங்கே செல்லுங்க அப்படியே இருக்கும், இப்படியே ரவுண்டு யூடர்ன் மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? இப்போ அங்கே வந்து திறந்து ஒருத்தரை கூப்பிட்டு போகிறாங்கன்னா இங்கே இருக்கிற கைதி பார்ப்பான், அந்த பக்கம் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அங்கே இங்கே இந்த பக்கம் திறந்து கூப்பிட்டு போகிறாங்க, அந்த பக்கம் இருக்கிற கைதி பார்ப்பான். எப்படி இருந்தாலும் ஒரு வழியில் தான் இறங்கணும் மேலேருந்து, புரியுதுங்களா?
இறங்கி தான் அவர் போனோம். அப்போது ஒருத்தரை வந்து இரவு வந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு எம்என்ஏ வந்து தான் கூப்பிட்டு போவோம். யார் எம்என்ஏன்னு சொல்லுவாங்க, இரவு வந்து அவர் தான் கூப்பிட்டு போவார். அதன் பிறகு அதிகபட்சமாக ரொம்ப வலி ஓவராக இருந்ததுன்னா டாக்டர் வந்து கூப்பிட்டு போவாங்க. காவலர்கள் வந்து 10-20 பேர் வந்து லட்டி வச்சு கூப்பிட்டு போகிறது வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டு லட்டி வச்சு பண்ணுறது? பாக்ஸர் வடிவேலு இறந்ததுக்கு அப்புறம் தான் சென்ட்ரல் சிறை கலவரமே நடந்தது. ஆமாம். அப்போ பாக்ஸர் வடிவேலு இரவு கூப்பிட்டு போகும்போது காவல்துறையினர் தான் கூப்பிட்டு போகிறாங்க, நல்லாவே இருக்கார் அவர், நீங்கள் பார்த்தீங்க? ஆமாம், அந்த நேரத்தில் நான் பார்க்குறேன். ஆ, நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்குறேன். அதான் அப்படி ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்களை வந்து அதான் அந்த ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. எங்களை 100 நாள் அடித்து பூட்டி வச்சுருக்காங்க சிறையில். பூட்டி வைக்கிற போது நாங்கள் எப்பவுமே ஹை செக்யூரிட்டி பிளாக்ல தான் எங்களை வச்சுருப்பாங்க முஸ்லீம் சிறைவாசிகள். எங்களை அடித்து பூட்டும் போது எங்களை ஒரே இடத்துல வச்சேன்னு சொன்னால் இவங்களா வந்து இவனுங்களை வந்து மன ரீதியாக அவங்களை உடைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வைப்போன்னு சொல்லி இப்போ 10-15 பிளாக் இருக்குன்னா ஒவ்வொரு பிளாக்கு 2-3 பேர் அப்படி போட்டு விட்டான். அப்போது நான் இருந்த பிளாக்கில் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து தான் மேலே இருக்கார், நல்லா தெரியும். செல்லிலிருந்து இரவு பூட்டிட்டாவே செல்லில் அந்த படிக்கட்ட அந்த வாசப்படி இப்படி நின்னோன்னு சொன்னால் அவருடைய செல்லு தெரியும். அந்த செல்லில் வந்து திடீர்னு வருது கூட்டம், யார் வாட்டர்ஸ் வர்றாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. அதன் பிறகு தான் எது கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம். சரி, ஏதோ பிரச்சனை இருக்குது, மேபி கெஞ்சா பிடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று பிடிச்சாங்களோ, இல்லை என்ன, இல்லை ஒரு கால் கமாண்ட் தூக்குவாங்க இந்த சிறையை விட்டு வேறு சிறை அப்படி ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் காலையில் வந்து லாக்அப் திறக்கிறாங்க. லாக்அப் திறந்தவுடனே அப்புறம் கணக்கு சொல்கிறாங்க. வந்து அந்த கணக்கு டேர்ன் ஓவர் ஆகும். டேர்ன் ஓவர்னு ஒரு பெல் அடிப்பாங்க, டிங்குன்னு பெல் அடித்த உடனே எல்லாமே கலையிறாங்க. எல்லாமே கலையிறாங்க. கலையும் போது அப்போ அந்த சிறையில் வந்து நம்ம ராமச்சந்திரன் சூப்பரண்டுடைய ஆர்டர்லியாக இருந்தார் ஒருத்தர். அவர் பேர் ஐயர் ஐயர்னு, அவர் பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் ஐயர் தான் கூப்பிடுவோம். ஆனால் ஐயர் தான் உண்மையில் ஐயர்னு. அவர் தான் வந்து பத்தி வைக்கிறார் முதல்ல. என்னென்ன இதேமாரி வந்து பாக்ஸர் வடிவேல் செத்துட்டாங்க. ஓ, அவர் தான் முன்கூட்டியே அங்கே சிறையில் இருந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரி ஒருத்தரே சொல்கிறாரு. சிறைத்துறை அதிகாரி இல்லைங்க, அதாவது சூப்பரண்டு இருக்கார் ராமச்சந்திரன் சார். சரி, அவருடைய ஆடல்லி எப்படின்னு சொன்னால், ஆடல்லி எப்படின்னா கைதிகளே கொஞ்சம் நல்ல ஆள், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற ஆள் வந்து சூப்பரண்டு அடிஷ்னலு இவங்கெல்லாம் ஆடல்லியாக வச்சுக்குவாங்க. சரி சரி, உதவியாளராக வச்சுக்குவாங்க கைதிகள்லேயே. கைதிகள்லேயே ஒரு உதவியாளர், உதவியாளர் தான் ஒரு தகவலை சொல்கிறாரு இந்த மாதிரி. அப்போ அந்த ஆடல்லி எப்படின்னு சொன்னால், அவர் ஐயர்ட்டவர் எப்படின்னா எப்போவுமே 24 மணி நேரமும் வந்து சூப்பரண்ட் ரூம்லேயே இருப்பார். அவரும் கைதி தான். அவரும் கைதி தான். சீட்டிங் கேஸில் வந்திருந்தார். சரி, அவர் ஐயர் ஐயர்ன்னுவாங்க. அப்படியே சாமி பூஜை கீஜை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பார், டீசெண்டாக இருப்பார் கொஞ்சம். அதனால வந்து சூப்பரண்ட்டுக்கிட்ட அந்த சூப்பரண்ட் ரூம்லாம் அந்த பூசை இது செய்கிறது அது எல்லாமே அவர் தான் பார்த்துக்காப்பில. அப்போது அந்த நபர் வந்து என்ன சொல்லப்பில, பாக்ஸ் வீடியோ இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாப்புல. அவர் தகவல் வந்து சொல்லிட்டு போயிடறாப்புல. அதன் பிறகு தான் கலவரமே உருவாகுது. பாக்ஸர் வடிவேலுடைய ஃபாலோவர்ஸ்ன்னு ஒரு 100 பேர்கிட்ட உள்ளே இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நிச்சயம் நிச்சயம், கலவரமே அப்படிதாங்க உருவாச்சு. சரி, இப்போ எப்படின்னு சொன்னால், தன்னை சார்ந்தவங்க வந்து ஒரு தலைவர் தொண்டராக ஏற்றுக்கிட்டு இருக்கிற நபர்கள் வந்து இப்படி நடந்துச்சு. அப்போ வந்து உண்மையில வந்தீங்கன்னா பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருக்காங்க சிறையிலே. அப்படின்னு சொன்னீங்கன்னா வெள்ளரவி, நாகேந்திரன், அப்புறம் வந்து திருவேங்கடம் சொல்லிட்டு வேளச்சேரியில் இருக்காப்புல திருவேங்கடம், அப்புறம் வந்து பர்மா ஜாம்பஜார் முரளி, எல்லாம் பெரிய சேரா. அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 குண்டாஸ் கைதிகளே உள்ள இருந்ததா சொல்றாரு. இல்ல இல்ல, அது குண்டாஸ் கைதி மட்டும் இல்லாம ரவுடிஸ்ல பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாமே உள்ள இருந்தாங்க. அப்போ அந்த கலவரம் நடக்கிற சமயத்துல முக்கியமான ரவுடிஸ் எல்லாமே உள்ள இருந்தாங்க அந்த கலவரம். ஆனா அந்த ரவுடிஸ் எல்லாம் இந்த கலவரத்துல யாருமே ஈடுபடல. ஓ, ஒருத்தர் கூட அந்த கலவரத்தை ஈடுபடல. கலவரத்தை ஈடுபட்டது யாருன்னா அவருடைய ஊருக்காரங்க. யாரு? பாக்ஸர் வடிவேலு. அந்த மீனவ அந்த அந்த பகுதி, ராயபுரம் அந்த பகுதி, அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் வந்து இனியும் விட்ட வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அது ஊடல ஒரு ஒரு குரூப்பு. எப்பவுமே வந்து ஒரு 2000 கைதிகளை வந்து யாரை போய் அடக்குவீங்க, யாரை போய் தடுப்பீங்க, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இறங்கி விளையாடுறாங்க. அப்போ வந்து நானே அங்கே நிற்கிறேன், பார்க்குறேன் எல்லாத்தையும். தடுக்க முடியாது, தடுத்தனா நானும் செத்து தான் போகணும். சரி, ஏன் சொன்னால் அவனுக்கு ஒரு வெறி ஆயிடுச்சு. இப்படி ஒரு கொண்டுட்டாங்களா கொண்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு வெறித்தனமாக வந்து செயல்படும்போது இப்போ நாம் யாரை தடுக்க முடியும்? சிறைக்குள்ளார ஒரு பகுதியினர் மட்டும்தான் அந்த கலவரத்தையே ஏற்படுத்துகிறாங்க. ஆமாம், காவல்துறையோடு மோதுறாங்க. இப்போ நீங்களாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணல, நீங்களாம் பங்கேற்கல. ஒரு பகுதியினே கூட இல்லை, ஒரு 100 பேர் தான். 100 பேர் தான். 100 பேர் தான். 2000 பேர் இருந்தா அந்த நேரத்தில் கைதிங்க. ஆமாம், ஏன்னா சென்ட்ரல் ஜெயிலில் வந்து எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். 2000 பேர், 1500 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க. அதில் ஒரு 100 சிறைவாசிகள் அந்த கைதிகள் வந்து அதுவும் அவருக்கு சாதகமான அவங்க தான் அந்த கலவரத்தில் இறங்குறாங்களே தவிர, அந்த 100 பேர் கூட சேர்ந்து சில அப்படி இப்படி சிலர் இருக்குங்க இல்லையா, நம்மளும் இந்த நேரத்தில் ஒரு ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாடா பண்ணிட்டுக்கிட்டீங்க.
அப்படி இப்படி இருக்கா. இப்போது அந்த நேரத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயம் என்னாச்சுன்னு சொன்னால், இவர் வந்து எப்போவுமே வந்து ஜெயிலில் பிடிச்ச கஞ்சா கிஞ்சா எல்லாமே வந்து உடனே ரிமூவ் பண்ணுறது தான் வேலை. ஆனால் இவரெல்லாம் இவருடைய ஆஃபீஸில் சேர்த்து வச்சுருந்தார். யார்? அவர் டெபுட்டி ஜெயிலர், ஜெயிலர் ஜெயக்குமார். ஜெயிலர் ஜெயக்குமார் சேர்த்து வச்சுருந்துருக்காரு. அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அடிக்கிறானுங்க அப்போது டெபுட்டி ஜெயிலரையும் கொண்டு வர்றானுங்க. அப்போது எல்லாருமே உடைக்கிறானுங்கள்ல, சரியா உங்க கட்டுப்பாடுல மாதிரி தானே ஆயிடுச்சு. சரி, உடைக்கும் போது ஒரு ரூம்ல வந்து அவங்களுக்கு கஞ்சா கிஞ்சா கிடைக்குது, அடிச்சுக்கிறானுங்க. இன்னும் இதெல்லாம் பகல்ல நடந்த கலவரங்கள் எல்லாமே பகல்ல, காலை நேரத்தில் காலைல 7 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. 6:30 7 மணிக்கு தான் நடக்குது. சூப்பரிண்டன்ட் அப்ப இல்ல, திரு ராமச்சந்திரன் அங்க இல்ல. அதாவது சூப்பரண்ட் அங்க ராமச்சந்திரன் இல்ல, டெபுட்டி ஜெயிலர் இருக்காரு. அப்புறம் வந்து கோவிந்தராஜன் சொல்லி அடிஷனல் சூப்பரண்ட் அவரு. சரி, அவரு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் தான், டெபுட்டி ஜெயிலரும் அடிஷனல் சூப்பரண்ட் தான் வராங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, நின்று சொல்றாங்க, ஏய் போங்க எல்லாம் வெளியே போங்க, கலாட்டா பண்ணினா அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொல்லும்போது அவரு அந்த நேரத்துல வந்து, ஏய் என்ன இன்னும் நீ இவ்வளவு வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கல் எடுத்து அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவர் அடிஷ்னல் சூப்பரண்ட் கோவிந்தராஜன்னு சொல்லிட்டு இப்போ டிஏஜிஐ ரிட்டையர்ட் ஆனார் லாஸ்ட் டைம். சரி, அவர் வந்து ஒரு மான் கராத்தா ஓடிட்டார் அவர். ஓ, அவர் இத்தனையும் கரெக்டாக பிளாக் பெல்ட் அவர். ஆஹா, ஆனால் நல்லா செவனோட இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ண ஓடிட்டார். இந்தால் மட்டும் கொஞ்சம் வீம்பு இவருக்கு சில விஷயங்கள்லாம். ஒரு இடத்துல சில இடங்கள்ல வந்து வீரம் பெருசா விவேகம் பெருசானா, விவேகம் தான் பெருசா. இல்ல, ஜெயக்குமாரனுடைய நடவடிக்கைகள் அப்படி என்ன அவ்வளவு மூர்க்கத்தனமா இருந்துச்சா என்ன? ரொம்ப மோசம், மூர்க்கத்தனமா இருந்தது. எப்படி அவருடைய நடவடிக்கைகள் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து அதே இடத்துல வந்து அவர் கரப்ஷன் ஆளுன்னு சொல்ல முடியாது. சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரி எல்லாம் கரப்ஷன். அதாவது சிறைக்கு வர, சிறை கைதிகளுக்கு வரக்கூடிய சாப்பாடு, சிறை கைதிகளுக்கு வரக்கூடிய அத்தனை பொருளையும் அடிச்சு கொள்ளடிச்சு தின்னுவானுங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர் வந்து அதில் விதிவிலக்கு. ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அதாவது ஸ்ட்ரிக்ட்னாலும், அதாவது என்ன நினச்சிக்குவாருன்னு சொன்னால், இவன்னா ஒரு கைதி, இவன்னா ஜெயிலுக்கு வந்திருக்கான், இவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி. அதாவது அதாவது ஒரு ஆதிக்க மனப்பான்மை, ஒரு ஆத்திரத்தோடு செயல்படுவாப்பில். இது இருக்கக்கூடாது இல்லைங்களா? மேபி ரிமாண்ட் பேசுனாராக இருக்கான், நாளைக்கு அவன் விடுதலை ஆகிட்டானா அவனை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? ரெண்டாவது வந்து, சிறையில் இருக்கக்கூடிய அன்னை, அதாவது வெள்ளக்காரன் பிரிவிலேருந்து இன்னும் வரலையும் என்ன சொன்னால், சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து இப்போ காவல்துறைக்கும் சிறைத்துறைக்கும் ஏன் மாற்றம் இருக்குது? காவல்துறையில் கொடூர எண்ணம் இருக்கும், சிறைத்துறையில் அந்த கொடூர எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த மாற்றம் ஏற்படுத்தணுன்ற அடிப்படையில் தானே கொண்டு வருது. ஆமாம். ஆனால் இவர் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இல்லை, இவர் கொடூர சிந்தனையாக இருந்தார். அவனை தூக்கிட்டு வா, சும்மா டேய் வேலை போகலா, இன்றைக்கி 4 பேரை தூக்குவோமா, இப்படி தான். உடனே அந்த 98 பேஸில் ஒரு 5 பேர் 10 பேர் வச்சிருப்பார். அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, சார் இவரை தூக்கும் சார், இப்போ பெரிய ரவுடி சார், அவரை தூக்கும் சார், அப்படி அவனை தூக்கி வச்சு அவங்க எல்லாம் பார்க்குற மாதிரி முட்டி போட வைக்கிறது. இப்போ சிறை என்பது, இப்போ நீங்கள் திருச்சி சிறைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி வந்து 2 சிங்கம் இப்படி நிற்கும். கேட்டுக்கு முன்னாடி என்ட்ரு ஆகும் போகிறது, நீங்கள் எப்போனா போனீங்கன்னா பாருங்கள், திருச்சி சிறையில் இந்த மெயின் ரோட்லேருந்து திரும்பணும் போது 2 சிங்கம் நிற்கும். உள்ளார போனீங்கன்னு வச்சுக்கலேன், சிங்கம் வந்து இப்படி படுத்துட்டு இருக்கும். இதுக்கு வந்து என்ன விளக்கம்னு சொன்னால், எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் சிறைக்குள்ளே வந்தால் அமைதியாக இருக்கணும் இல்லைங்க. அதே தான் வந்து சிறைக்குள்ளே வந்து எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறதுனா, நோன்றது இந்த வேலையெல்லாம் பண்ணுவார். ஏய் இன்றைக்கி அவனை தூக்கிட்டு வாங்க, அப்படி உட்கார வச்சு அந்த டவர்னு சொல்லுவாங்க, அது எல்லா பிளாக்கும் பார்ப்பாங்க கைதிங்க, உட்கார வச்சு சட்டையவர் லுங்கியவர். இப்போ இதெல்லாம் வந்து கொடூர சிந்தனை தானே, தவறு செஞ்சா நீ பண்ணலாம். டெபுட்டி ஜெயிலர் தான் அவர் ஜெயக்குமார். ஆமாம். ஆனால் இது வந்து திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் அவர் செஞ்சு. எப்படின்னு சொன்னால், சூப்பரண்ட் அடிஷனலுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால், எப்பவுமே வந்து டெபுட்டி ஜெயிலரில் 2 டெபுட்டி ஜெயிலர் இருப்பாங்க சிறையில். ஒன்று வந்து ஸ்டோர் டெபுட்டி, இன்னொன்று வந்து டவர் டெபுட்டி. ஸ்டோர் டெபுட்டி தான் அந்த கண்ட்ரோல், முழுக்க சிறை கண்ட்ரோல் வந்து அவர் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஆர்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து டவர் சீஃப் ஆர்டர், அவருக்கு வந்து நல்ல ஒரு பவர். அடுத்தது டெப்டி ஜெயிலருக்கு, ஸ்டோர் டெப்டிக்கு பவர். அதுக்கு அடுத்தது தான் ஜெயிலரு, அதுக்கப்புறம் தான் அடிஷ்னல் சூப்பரண்ட், சூப்பரண்ட். புரியுதுங்களா? இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலை பண்ணுவார், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதிகாரியும் வரமாட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் பொங்கி போயிருந்ததுங்க. சரியா ஒரு கொடூர சிந்தனை உச்சமாக இருந்தார் அவர். சாதாரணமான அவர் வந்து மூவ் பண்ணல. மற்றபடி அவர் வந்து காசு வாங்கினார், இல்லை கைதிங்களுடைய உணவுகளை திருடினார், சாப்பிட்டார், இதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம. சரி, அதெல்லாம் பர்ஃபெக்ட். தண்ணி கூட வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்து குடிப்பாப்பில. ஆனால் அது நான் அகம்பாவம். அது ரெண்டாவது இப்படி மீச வச்சுக்குவார், நான் யார் திரும்பில்ல, தென் மாவட்டம் டாடி. இப்போ தென் மாவட்டமாக இருக்கட்டும், வட மாவட்டமாக இருக்கட்டும், குத்தெல்லாம் கத்தி குத்த தான் போகுது இல்லைங்களா? சுட்டா துப்பாக்கி சுட தான் போகுது. நான் இது இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஊர் பெருமை இதெல்லாம் பேசிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, நீங்கள்லாம் வந்து நான் வந்து அந்த ஜெயிலில் வேலை ஓட விட்டவன்,
நீங்கள்லாம் சென்ட்ரல் இது சென்னையெல்லாம் வந்து தடியை தூக்கினா ஓடிடுவீங்க. இப்படி அந்த மக்களை வந்து கோழையாக இருந்த மக்களை அவனுக்கு எதிராகவே திருப்பின ஒரு வீரன் ஆக்கினது இவர் தான். என்னுடைய பார்வை உணர்வுகளை தூண்டி விட்டார், தூண்டி விட்டார் பயங்கர உணர்வுகளை. என்னடா பொட்ட பசங்க இப்படியெல்லாம் சொல்லுவார். ஓ, ஒன்று கூடிட்டாங்க எல்லாரும். அப்போது ஒரு தடவை கேட்பான், ரெண்டு தடவை கேட்பான், மூணு தடவை கேட்கும்போது உண்மையிலே மற்ற சிறைகள் வந்து எப்படின்னா சாதி ரீதியாக ஒன்று சேருவாங்க. சரி, இப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் எப்படின்னா தலித் மக்கள் ஒரு பக்கமாக இருப்பாங்க, தேவந்திரகுலம் மக்கள் ஒரு பக்கம், நாடா சமூகம் இப்போவும் அப்படிதான், இப்போவும் அப்படிதான். அதே மாதிரி திருச்சி ஜெயிலில் அப்படி தான் இருக்கும், மதுரை ஜெயிலில் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எதனா பிரச்சனைனா ஒன்று கூடுவாங்க, அப்போது எதிர்த்து நிற்பாங்க நிர்வாகத்துக்கு எதிராக சில விஷயங்களை, சூப்பரண்டு ஜெயிலர் அடிஷ்னல் அப்படின்னு. சென்னை வந்து அப்படி இல்லை, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது சென்ட்ரல் ஜெயில். இங்கே வந்து எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான், எல்லா மதக்காரனும் இருப்பான், ஆனால் இவங்க வந்து சாதி ரீதியாக ஒன்றிணைக்க முடியாது. சென்ட்ரல் ஜெயிலில் மட்டும் நார்த் இண்டியன் இருப்பான், எல்லாமே இருப்பான் இல்லைங்களா. இவர் வந்து அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாருன்னா உசுப்பு கிழமை, அதாவது அப்படி தடியை தூக்குனா ஓடுவீங்க நாயங்க பொண்ணு, நீங்களாம் வந்து பேசுங்களா இரநூறு ஐயா இது படம் பொறுக்கி நாய் அப்படின்னு நடிக்கிறது, நிர்வாணப்படுத்துறது கூட. சிறைக்குள்ளார இந்த மாதிரி நீங்கள் சமூக ரீதியாக போய் அவங்களா ஒன்று சேர்ந்துப்பாங்களா, இல்லை போடும்போதே அந்த மாதிரி அவங்களுக்கான பிரசனில் போடுவாங்கன்ற சொல்கிறீங்களா? இல்லை, அது மற்ற ஜெயிலில் வந்து அவங்களுக்குண்டான பிரசனில் போடுறாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி கொலையை நடந்துச்சு இல்லையா, இப்போ பாளையங்கோட்டை ஜெயிலெல்லாம் வந்து இப்போ இருக்குது அந்த மாதிரி நடைமுறையில். இப்போ 100% கம்யூனிட்டி ரீதியாக அவங்க அவங்களுடைய ஆட்களோடவே சேர்த்து விட்டுருவாங்கன்ற ஒவ்வொரு பிளாக் தனித்தனியாக இருக்கும். இது வந்து நாடாளர் சமூகம், இது தேவர சமூகம், இது தேவேந்திர குல வேளாளர் சமூகம். நான் வந்து உலகத்தில் தானே பேசுகிறேன், மறைச்சி சொல்லல. சரி, நீங்கள் ஒன்றே விட எப்படி வெரிஃபை பண்ணுங்க நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டு உண்மையே இல்லையான்னு. அதுமாரி தனித்தனியாக பிளாக் இருக்காங்க, அது மதுரையில் இருக்குது. இங்கே இப்போ புழல் சிறையில் அப்படி தான் இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன், சென்னை புழலெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆகாதுங்க. இங்கே வந்து எல்லா ஜாதிகாரனும் ஒன்றா இருப்பான் சிறையில், தேவர் இருப்பான், அந்த ஆடா இருப்பான், அந்த மாதிரி இருப்பான். அவன் உள்ளுக்குள்ளே ஒன்றும் வச்சுக்கலாம, தவிர வெளியே காட்ட முடியாது. ஆனால் மற்ற தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாவட்டங்களில் வந்து அந்த ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட சொன்னீங்க வன்னீர் தலித்து பிரச்சனை பெருசாக இருக்குது. அந்த தண்ணி வன்னியர் தனித்து பிரச்சனை அதிகமாக உள்ள வட மாவட்டங்கள் கூட அதேமாரி சிறையில் இல்லை. வன்னியருக்கு தனியாக, நாட தலித்துக்கு தனியாக இல்லை, தென் மாவட்டங்களில் இருக்குது. இப்போ பாளையங்கோட்டை மதுரை ஜெயிலில் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா என்ன இது கேட்டுட்டு தான் அந்த பக்கம் அனுப்பிடா, லெஃப்டா ரைட்டா செட்டா மேலேயா அப்படின்னு அப்படி தான் அனுப்புவாங்க. இப்போது இதேமாரி அந்த சாதி ரீதியான இது இருக்கும்போது இவர் அதை வச்சு இவர் இங்கே என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஓட விடுவோண்டா உன்ன அப்படி பண்ணுடா இப்படி பண்ணுடான்னு சொல்லி அதேமாரி கூட்டு வந்து எல்லாரையும் அடிக்கிறது, பொதுமா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எதனா ஒரு பெரிய ரவுடி இன்சல்ட் பண்ணுறது ஜட்டி அவுக்கண்ணா. அப்போது வெளியே அவ்வளோதான் பெரிய அவ்வளோதான் சிறைக்கு போனால் அமைதியாக இருக்கான்றதுக்காக நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து கொழுந்து விட்டு எரியும் இல்லைங்களா, ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த கொழுந்து விட்டு எரிஞ்சு அது அவருக்கே ஆபத்தாகும்னு சொல்லி அவரே எதிர்பார்க்கல. ஓ, அது அவருக்கே ஆபத்தாக முடியும். ஒருவேளை காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் அவர் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதுக்கு பாக்ஸர் வடிவேலுடைய இல்லை இல்லை பண்ணணும்னு நினைக்கல, என்னடா அநியாயம் நடக்குது என்னடா அநியாயம் நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கோங்க. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த சம்பவம் நடக்கும்போது அப்போ இன்னைக்கு பாக்ஸர் அண்ணனே கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நல்லா சிம்மினா நல்லா காசு உள்ள பாட்டி ஒரு நாளைக்கு 10 வக்கீல் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர், முக்கியமான நபர் இல்லைங்களா, நல்லா காசு உள்ள பாட்டியும் கூட இல்லையா, அப்போ அவரே போட்டாங்கன்னா அப்போ நம்மலாம் எந்த மூலிக்குன்ற போது இயற்கையாக மனிதனுக்கு வருமா வராது? நான் உங்ககிட்ட வெளிப்படையாகவே கேட்குறேன், பாக்ஸர் வடிவேலு வயிற்று வலி காரணமாக தான் அவர் கார்டியாக் வந்து அவர் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க ரிப்போர்ட், இன்றைக்கும் அரசாங்கம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் இதை வந்து அப்படி தான் பார்க்குறீங்களா அவங்க சொல்கிறதா, இல்லை கஸ்டோடியல் டெத்தாக தான் பார்க்குறீங்களா? ஏங்க அது எப்படிங்க இது வந்து வயிற்று வலி வயிற்று வலி வயிற்று வலின்னு, அது வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, காவல்துறை அவங்களே இருக்குது, காவல்துறை என்ன பேர் போடுறானோ அதை எதுவுமே டாக்டர் கிட்டே கொடுத்தா அதேமாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறான், அதை எதுவுமே பிபி கிட்டே கொடுத்தா அவன் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான், கோர்ட்டில் அப்படி தான் கேஸ் நடக்கும். ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, உண்மை வந்து அடிச்சு கொண்டாங்க. அது எப்படி அடிச்சு கொண்டாங்கன்னா அடிச்சுன்னா தடியால் அடிச்சியோ கத்தியால் குத்தியோ இல்லை துப்பாக்கியால் சுட்டோ இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட இருந்து பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு கவுட்ருலாம் கஞ்சா பவுட்ரு எல்லாத்தையும் கலந்து தண்ணி ஆக்கி ஒரு மக்கு ஃபுல்லாக குடிக்க வச்சுருக்காங்க அவர். அந்தாலும் குடித்த உடனே அது வாந்தி வந்திருக்கு, வாந்தி வந்தோம்னா ஆனால் இவனுங்க எதிர்பார்க்கலாத, இது ஒரு புது விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கானுங்க. அதை வந்து இவனுக்கு எதிர்பார்க்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே நெஞ்சடிச்சு உடனே ஸ்பாட்டு காலி. இந்த தகவல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் 2000 சிறைவாசிகள் இருக்கான், இப்போ வந்து அந்த வாட்டருங்க சம்பவம் நடக்கும் போது 10 பேர் 20 பேர் அங்கே இருக்கான், 20 பேர் 30 பேர் இருக்கான் அந்த சம்பவம் நடக்கும்போது. அந்த 20 பேரில் வந்து நானும் ஒரு நீண்ட நாள் சிறைவாசி இல்லையா, அப்போ வந்து அதிகாரிகள் உட்பட எல்லாருமே பழக்கம் இருக்கு இல்லையா, அப்போவும் தகவல் வருது இல்லைங்களா, தகவல் வருது நமக்கும் தெரியும் இதுதான் நடந்ததுன்றது தெரியும், அந்த மாதிரி நடந்தது தான் உண்மை.
காலையில் வந்து இவர் பாக்ஸர் வடிவேலு இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த ஹார்ட்லி நீங்க சொல்ற ஒரு நபர் வந்து சொன்னதா சொல்றீங்க, அதற்கு பிறகு எப்படி இது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? அங்கே இறந்துட்டாருன்னு சொன்னோடனே ஒரே கூச்சல் போட்டுட்டு எல்லாம் இது மெயின் கேட்டை நோக்கி ஓடுறாங்க. சரி, மெயின் கேட் நோக்கி ஓடும்போது அப்ப வார்டர்ஸுங்க வந்து எல்லாமே ஓடிடுறாங்க. வார்டர் காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓடிட்டாங்க. ஓடிடும்போது அந்த நேரத்தில் இவங்க மெயின் கேட்டை நின்று கத்தும் போது தான் இவர் டெப்டி ஜெயிலரு அடிஷ்னல்லாம் வந்தாங்க. அப்போ அடிஷ்னல் உஷாரா ஜூட்டாகி ஓடிட்டார். அவர் இவர் மட்டும் வந்து நின்றுட்டு இருந்தார். இன்னும் சில காவலர்கள் அநியாயமாக கூட கொல்லப்பட்டாங்க. அது என்ன பண்ண முடியும், அது நல்ல மனுஷங்க தான் இருந்தாலும் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிற ஆளுங்க, அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னு போது அந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு இது பண்ணாங்க. நிறைய காவலர்கள் வந்து யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு கைதிங்கிட்ட லுங்கி வாங்கிட்டு ஒரு 10 பேர் சுத்தின கதையெல்லாம் கூட இருக்காது. ஓ, அந்த மாதிரியும்? ஆமாம் ஆமாம். ஏன்னா கைதிங்க அந்த யூனிஃபார்மோட இருந்தால் தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு. பிரச்சனை பண்ண கைதிகள் எண்ணிக்கை அதிகமாக, போலீஸார் கம்மியாக அங்கே உள்ள? இல்லை இல்லை, கைதிகள் எண்ணிக்கை அதிகம், இது போலீஸார் எண்ணிக்கை கம்மின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அது எவ்வளோதான், இப்போ நம்ம கூட தான் எவ்வளவோ பேசட்டோம், இப்போ காவல்துறை அந்த யூனிஃபார்மோட வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்குறோமா இல்லையா? சரி, இப்போ நம்மளோட எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்னா நம்ம திரும்பி தப்பு தப்பு 4 கொடுக்கணும்னு நினைக்கிறது கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு காவலர் வந்து நம்மளை இது பண்ணனா சார் இது சரியில்லைன்னு சொல்லி எச்சரிக்கிறோம், அவரை வந்து சட்ட ரீதியாக நிரூபிக்கிறதுக்கு என்ன வழியை பார்க்குறோம், நம்ம திருப்பி அடிக்கிறோம். காவலர் என்னும்போது அது சரியில்லைன்னு சரி வெளியேயும் சரி அது காவல்துறைக்கு நம்ம மக்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் கட்டுப்பட்டு தான் இங்கே இருக்கணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ வெளியே கூட பாருங்கள், காவல்துறைக்கும் மக்களுக்கும் உள்ள 6 கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கான். காவல்துறை எவ்வளோ இருக்குது? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒரு கட்டுப்பாடு, ஒரு காவல்துறை சட்டம், இது கட்டுப்படுறது தான் மக்கள். இப்போ போராட்டம் கிராட்டம் பண்ணும்போது கூட சில விஷயங்கள் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும்போது ஏன் பின்வாங்குறாங்க? அதனால் அதை அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி யாரும் மக்கள் நினைக்கிறது இல்லை. இல்லை, இதே மாதிரி தான் சிறையிலையும். அதனால் வந்து இப்போ 2000 கைதி இருக்காங்க, அதனால் 2000 காவலராக போட முடியாது. அதனால 500 காவலராக போட முடியாது. அது என்ன ரொட்டீன், ஒவ்வொரு பிளாக்கு ஒருத்தர் 2 பேர் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் போடுவோம். ஆனால் அந்த சிறைவாசிகளும் வந்து ஒரு கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை உடைக்க செஞ்சது வந்து டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமார். அது காரணம் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறது. சில பேருக்கு வந்து பிளேடு இருக்கு இல்லைங்களா, முதுகில் பிளேடு போட்டு மிளகாத்தூளை போட்டு விட்டு ரசிப்பார். ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருந்தார் ஜெயக்குமார். அப்படிலாம் பண்ணுவார். ஆமாம், கைதி இங்கே வந்து என்ன பண்ண தப்பு பண்ணிட்டானுங்கன்னா அவன் பிளேடை போட்டு அதில் வந்து மிளகாத்தூள் தூவி விட்டு அப்படி எப்படிதான் இருக்குது அப்படிதான் இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு திரை சித்திரவதைன்னு பார்க்க முடியுமா, இல்லை வெளியில பப்ளிக்காகவே பண்ணுவாரா? சிறை சித்திரவதை தான் பப்ளிக்கா மீன்ஸ் பொதுவாக நீங்கள் எல்லாருமே கைதிகள் இருக்கிற இடத்துலேயே பண்ணிடுவாங்க. இருக்கிற இடத்துல பண்ணுவார். இப்போ அதுக்கு வந்து ஒரு சிம்ம சுப்பனமாக நாங்கள் தான் இருந்தோம். அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 பேர்கிட்ட மேலே இருந்தோம். அப்போ அவர் இந்தமாரி அட்ராசிட்டிக்கெல்லாம் வந்து பதில் கொடுப்போம், பேசுவோம், ஏ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க சார், இதெல்லாம் சரியில்லை, வெளியே எங்கன்னா போய் வச்சிங்க அப்படின்னு. இப்போ அந்த கோபத்தை வச்சு தான் எங்களை அந்த 100 நாள் அடித்து அரசாங்கத்தினுடைய உத்தரவு இனங்க அடித்து பூட்டும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் தான் பொறுப்பெடுத்துட்டு கொண்டுமே எங்களை தாக்குனது. ஓ, எதற்காக அந்த 100 நாள் சித்திரவதை உங்களை சேர்ந்தது? ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன். அதுதான் வந்து அந்த திருச்சியில் வந்து பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீதரன் ஒருத்தர் கொல்லப்படுறாங்க. யாரால் எப்படி கொல்லப்பட்டாங்கன்னு தெரியல. கொல்லப்பட்டவுடனே என்னாச்சுன்னா அப்போ திமுக ஆட்சி தாங்க இங்கே தமிழ்நாட்டில். கொல்லப்பட்ட அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னா அது முஸ்லீம் தீவிரவாதி தான் கொல்லப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி கொல்லுட்டாங்க. ஏன்னா இப்போ பார்க்குறீங்கள எது கொல்லாவே பிஜேபி எச் ராஜா அவர்கிட்ட எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் தீவிரவாதி தான் சொல்கிறாங்க. அதேமாதிரி தான் அப்போ வந்து பரவப்பட்டோன்னா அப்போ அந்த ஸ்ரீதரன் டாக்டர் ஸ்ரீதரன் வந்து அவர் டாக்டர் வேற, அவர் டாக்டர் ஸ்ரீதரன் வந்து ரங்கராஜன் குமாரன் மங்களும் எம்பியை ஜெயிச்சார் பார்த்தீங்களா அந்த நேரத்தில். அவருடைய வெற்றிக்கு முதன்மையாக இவர் வந்து ஒழிச்சு வராங்க ஸ்ரீதர். அதனால அவங்களுடைய குடும்பத்தார் போகும்போது அப்போ ரங்கராஜன் குமார மங்கலம் என்ன பண்ணுறாரு, நேரடியாக அத்வானிக்கிட்ட போய் பேசுவோம். அப்போ சென்ட்ரலில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அத்வானிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அத்வானி என்ன பண்ணுறாரு, உடனே முரசிம்மாரனுக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு. முரசிம்மாரன் வந்து உடனே வந்து கலைஞர்கிட்ட சொல்லிட்டு அந்த பொறுப்பை ஆலடி அருணா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆலடி அருணா என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கேவிஎஸ் மூர்த்தின்னு சொல்லிட்டு கேரளாக்கார ஒரு டிஜிபி, அவரை வந்து ஐஜியாக போடுறாங்க சிறைத்துறைக்கு. போட்டுட்டு அந்த 98 பேட்ச்சில் வந்து ஒரு பொறுக்கி ஒரு 20 பேரை ரெடி பண்ணி இவங்கள வந்து சிறையில் கடுமையாக தாக்கினா தான் வெளியே இந்தமாரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் டெய்லி எங்களை நிர்வாணப்படுத்தி
யாருமே வந்து இது இல்லை. இப்போ என்ன அதில் வந்து இப்போ இமாமலின்னு சொல்லக்கூடிய எஸ்கே அவரு எல்லாமே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இருந்த மொத்தம் 22 பேர், 22 பேருக்கு பாஷாபாய். அந்த பாஜக மாவட்ட தலைவர் இறந்ததுக்கு இஸ்லாமியர்கள் தான் காரணம். காரணம்னு சொல்லிட்டு வெளியே அந்த கொலை செஞ்சவன் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவனை கைது பண்ணும், அல்லது அவன் கைது பண்ணவனை வந்து நீ நடவடிக்கை எடுக்கணும், அவனை நீதிமன்றம் இல்லைன்னு சொன்னால் நீ என்கவுண்டர்னு சொல்லி அவங்கள துப்பாக்கி சுட்டு கொள்றது, அதெல்லாம் வந்து ஒரு சட்ட விதிக்கு உட்பட்டதுன்னே வச்சிங்க. சிறையில் இருக்க எப்போ கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கவங்களை நீ கொடுமைப்படுத்தணும்ன்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது? இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இசைவின் பேரில் திமுக கவர்மெண்ட், திமுக அதை செஞ்சது, செஞ்சாங்க. என்ன மாதிரி டார்ச்சர் இருந்தது? அதாங்க டெய்லி வருது காலையில், வேற எதுவுமே கேள்வியே இல்லை. அடி அது 20 பேர் வருவாங்க, எல்லாம் பேஜ் கழட்டிடுவாங்க, ஹெல்மெட் மாட்டிட்டு இருப்பாங்க. நாங்கள் அதிகபட்சமாக சில பேருக்கு ஜட்டி இருந்தது, சில பேருக்கு ஜட்டி கூட இல்லாமல் கொடுமைப்படுத்தினாங்க. ஒரு பாய் இல்லை, ஒரு இதுவும் இல்லை, ஒரு இருட்டு அறையில் சொல்லி அடிப்பாங்களா? என்ன என்னன்னு சொல்லி அடிப்பாங்க? அசிங்கமாக பேசுவானுங்க, அவ்வளோதான், வேற எதுவும் பேச மாட்டாங்க. இல்லை ஏதாவது உண்மையும் சொல்லணும்னாவது கேட்பாங்களா? என்ன அது கேட்டாலும் சொல்லாம கதவு திறப்பானுங்க, தொப்பு தொப்புன்னு அடிப்பானுங்க. அது அசிங்கமாக ஒரு வார்த்தை இல்லை. 100 நாள் சிறைக்குள்ளார உங்களை வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க, தினந்தோறும் அடிக்கிறாங்க. அந்த பாஜக மாவட்டத்தில் சிறிதர் இறந்ததுக்கு காரணம் அதுக்கு முஸ்லீம்கள் தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வெளியே நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கே வெளியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலவரம் ஏற்படுது. ஆமாம், எத்தனை நாட்களுக்கு பிறகு இது நடக்குது? அது கரெக்டாக வந்து எங்களை வந்து வெள்ளிக்கிழமை என்னவோ திறந்து விட்றாங்க. திறந்து விட்டுட்டு அப்போ வந்து டவர் சீஃப் ஆர்டர் பண்ணுவாங்க, அவர் வந்து எங்கிட்ட தான் சொல்கிறாரு, பாய் பூட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க, பாய் உங்களை திறந்து ஃப்ரீயாக விட சொன்னால் நீங்கள் அது எப்படி விடுவாங்க? பொதுவாக ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குமா, அப்படி விட்டுருவாங்களா? இல்லை இது எப்படின்னு சொன்னால் எங்கே சுற்றிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி? எப்படின்னா ஃபுல்லாக செல்லு, செல்லு செல்லாக இருக்கும், அதே மாதிரி மேலே செல்லு செல்லு, இது சென்ட்ரல் ஜெயிலு செட்டப் சொல்கிறேன், செல் செல்லாக இருக்கும். நடுப்புறம் வந்து கேப் தானே. இப்போ இது வந்து ரூம் மாரி இருக்குது, அது குறைஞ்ச ஒரு 10 கிரவுண்டில் இருக்கும் வைங்களேன், 10 கிரவுண்டில் ஃபுல்லாக செல் இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து அப்படியே ரவுண்டாக அப்படி டைம் மாதிரி மேலே அதேமாரி இருக்கும். அப்போ அது ரவுண்டில் அது மற்ற பிளாக்கு, அதேமாரி ஒரு 11 பிளாக் இருந்து மொத்தம். இது சென்ட்ரல் ஜெயிலில் வந்து 11 பிளாக் இருந்து உங்களை செல்லில் போட்டு லாக் பண்ணாமல் வெளியே விட்டுருவாங்க, வெளியே விட்டுருவாங்க. அப்போ நம்ம இந்த பிளாக்கில் ஃபஸ்ட்டு திறந்து விடுவாங்க, அதுக்கப்புறம் கேட்டில் ஒரு வாட்டர் நிற்பான், கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவரும் போயிட்டாங்கன்னா நம்ம அடுத்த செல் அடுத்த பிளாக்கு போவோம். அது சென்ட்ரல் ஜெயிலில் வந்து எப்படின்னா கைது யாராவது வந்தோன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா, இப்போ நீ யாரோ ஒருத்தர் வரணுமான்னு இல்லை, என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க, ஒரு கேஸில் உள்ள வந்துட்டாருன்னா உள்ளே போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவோம் நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலில். இப்போ புழல் ஜெயில் செட்டப் இருக்குல்ல, யாராலும் இப்படி சூப்பரண்ட் ஜெயிலர்கிட்ட சொல்லி அவனை எங்கே வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி தான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த மாதிரி செட்டப் அங்கே புழலில். ஆனால் சென்ட்ரலில் வந்து அப்படி இல்லை, அது ஒரு பெரிய ஒரு அவ்வளோதான இடம், அதில் வந்து இங்கே பிளாக் இருக்கும், அங்கே ஒரு பிளாக், இங்கே ஒரு பிளாக், அப்படியே மீறி போச்சுன்னா அவனை பார்க்கவும் முடியலன்னு சொன்னால் அங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே போய் உட்காந்துட்டோம்னு சொன்னால் அவன் வந்து மனுக்கு போகும்போதும் சரி, வக்கீல் மனுக்கு போகும்போதும் சரி, சூப்பரண்ட் ஆஃபீஸுக்கு போகும்போதும் சரி, இல்லை புல்லு பிடுங்கிறதுக்கு காவா கேங்கு கிளீன் பண்ணணும்னு சொல்லி அவனை அனுப்பிச்சா கூட சரி, அங்கே உட்காந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அவங்களும் கட்டத்துக்கு வேலை கொடுப்பாங்க. கை ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் அட்மிஷன் ஆனாங்கன்னா அந்த 100 200 பேர் வந்து டவர்லேருந்து கட்டையை தூக்கிட்டு கிச்சனுக்கு வரணும். இப்போது கட்டை இல்லையா, இப்போ தான் ஸ்டவ் வச்சுட்டாங்க, ஸ்டீமரெல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ முன்னாடி வந்து கட்டை, அப்போ எப்படி இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, ஜெயிலில் போனோன்னே கட்டையத்தை விடுவாங்க, புல்லு பிடுங்க விடுவாங்க, அடுத்தது வந்து காவா கேங்க்கு விடுவாங்க. அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுவான், போய் சீஃப் ஆர்டர்கிட்ட, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இதுமாரி ஆயிடுச்சு, நான் எதனா பண்ணுறேன். அப்போ சீஃப் ஆர்டர் அவனை தனியாக தூக்குவார், அதுக்கப்புறம் ஜெயிலில் தனியாக தூக்குவார், சூப்பரண்ட் தனியாக தூக்கி எல்லாரும் ஒரு அமௌண்ட், அதுக்கப்புறம் தான் அவன் சொகுசாக இருப்பான். ஓ, அப்படி காசு வாங்குவாங்க? ஆமாம், அப்படியே அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் அது அவங்க பாஷை அது. ஸோ என்ன சொன்னால், துப்பாக்கியை கையில் கொடு, ஆட்டோமேட்டிக்காக காசு இறக்கவும் பாரு, துப்பாக்கியை கையில் கொடுனா தொடப்போம், ஜெயில் பெருக்க விட்டுருவாங்க. கைதிகள் காசு பணம் வச்சுக்கலாமா என்ன? வெளியே சொல்லிங்க, இப்போ நான் உள்ளே போயிட்டா நீங்கள் நண்பர், இதேமாரி வராப்பில் ஒரு 10,000 ரூபாய் அரேஞ்ச் பண்ணி, சரி ஜெயிலில் இருக்காங்கன்னா என்ன பண்ணுங்க, கஷ்டம் கஷ்டப்பட்டு ஒரு 10,000 தூக்கி கையில் கொடுப்பீங்க, 50,000 கொடுப்பீங்க, இதேமாரிலாம் இல்லைன்னு. அதுவும் எப்படின்னாங்க, புதுசாக உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக அதுவும் இல்லை சிறை கொடுமை, அது வரையும் சோறு, யாருமே இல்லை. இப்போது ஸ்டேஷன்னு கேஸு கோர்ட்டுன்றது எல்லாமே வெளிப்படையாக நடக்குது, மக்கள் மக்களை பார்க்குறாங்க, அது அந்த ஒரு அதிர்ச்சி இருக்காங்க. ஆனால் அந்த ஜெயிலுக்கு போனோன்னு அதுவும் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் பல லட்சங்களே இழந்திருக்கான், பல கோடிகளே இழந்திருக்கான், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். ஏன் சரவணபவன் ஹோட்டலில் ஓனர் கேஸில் உள்ளே போனாரன், அவரெல்லாம் பல லட்சங்களை கொடுத்தாரு, நம்ம கண்ணாடி பார்த்தோம். இல்லைன்னா அவரால் முன்னி முடியல, அவரால் காசை கொடுத்து தான் அவர் அப்படி சொகுசாக இருந்தார். எல்லாமே அப்படி தான், காசு கொடுத்தா சொகுசாக இருக்கலாம், இல்லை அரசியலில் இருந்தால் நல்லா சொகுசாக இருக்கலாம். பணம் எங்கே வச்சுப்பாங்க கைதிகள் எல்லாம்?
அதான் சார், பணம் ஏன் வச்சுக்கணும்? இப்போ வர ஒரு சூப்ரண்டு, சரி சார் ஒரு 10,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்துட்றேன் சார், சரி கொடுத்து விடு. நான் நம்மளும் வக்கீல கூப்பிட்றேன், இப்போ 10,000 ரூபா அங்கே அவருக்கு அமிச்சிடு, அவர் 10,000 ரூபா எதுவும் கொடுத்துருவேன். ஜெயிலுக்கு ஏன் காசு வருது? ஓ, காவல்துறைக்கு வெளியிலேருந்து பணம் கொடுத்துருவாங்க. ஆமாம், நம்மளை அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பார்த்துவோங்க, நான் அதுக்குன்னு சொல்லி பிரியாணியா இல்லையா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ சாப்பாடெல்லாம் வராது. இருக்குதுல அடிக்காம கிடிக்காம தொடப்பம் கொடுத்து பெருக்காம வேலை வாங்காம ஸ்காலஞ்சருன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்காலஞ்சருன்ட்டு பெருக்கிறா இதுக்கு இப்போ சரிக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் 7 பேர் இருப்பான். ஆனால் ஒரு ஸ்காலஞ்சரும் ஜெயிலில் பெருக்கவே மாட்டான், கைதி தான் பெருகிட்டு இருப்பான். கைதி தான் பெருகி அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கெல்லாம் சூப்ரண்டு அடிஷ்னலு ஜெயிலர் வீட்டில் பெருகிட்டு இருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கு இல்லைங்க, ஒவ்வொரு முறையும் எடுக்கிறாங்க, நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ தொடப்பம் வாங்கணும்னு சொல்லி இன்டர்ன் போடுவாங்க சிறையில், இன்டர்ன் போட்டிங்கன்னா அதுவே பல லட்சம் வரும், தொடப்பமே பல லட்சங்கள் போடுவாங்க. ஆனால் ஒரு தொடப்பமும் இன்டர்ன் போட்டு வர காசில் வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாக் வராங்களா, இப்போ வெள்ள ரவி ஒரு பிளாக்ல இருக்கா இல்லையா, ரவி ஒரு 50 தொடப்பம் வரவீங்கன்னா 50 தொடப்பம் ரவி வராது பிளாக்ல. அப்போ யார் யார் பெரிய பெரிய ரவுடி இருக்காங்களோ அவங்க, இப்போ உதாரணம் சுண்ணாம்பு அடிக்கணும் ஜெயில், அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ சுண்ணாம்படிக்குன்னா எவ்வளோ லட்சம் செலவாகும் ஜெயில், அவ்வளோ பெரிய ஜெயில் இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை இன்டர்ன் போடணும், இன்டர்ன் போடுவாங்க, காசும் வரும். ஆனால் அந்த காசில் சுண்ணாம்படிக்க மாட்டாங்க. ஏ, நீ இந்த பிளாக்கில் கரெக்டாக இருக்கு, ஒழுங்குபடுத்தி இருந்தனா இரு, இல்லை ஒன்று தூக்கிடுவோம் கமாண்ட் என்ன ஒன்று சார் நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அவன் 1 லட்சம் ரூபா செலவு பண்ணி உள்ளே சுண்ணாம்படிப்பான் கைதிங்க. இல்லை அவனை எங்கன்னா வேலூர் கையில் தூக்கிட்டா அவங்க மனு பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லைங்களா. சரி, இதெல்லாம் ஒரு விதமான ஒரு த்ரெட்டனிங் நடந்துட்டு இருக்குங்க சரியில்ல. யார் கேட்குறா? இப்போ நான் இப்போ என்ன மாரி ஆள் என்ன பண்ணுவான், தனியாக கொண்டு போய் வச்சுருவான், எனக்கு என்ன குடும்பமும் கொடுத்துருவான். சரி, இப்போட குண்டாஸ் போட்டாங்க சமீபத்தில், வெளியே வந்து இப்போது தொடர்ந்து நம்மளுடைய போராட்டத்தினுடைய இதில் குண்டாஸ் போட்டாங்க, ஜெயிலுக்கு போனேன். அப்போ கொண்டு போய் என்ன பண்ண, முன்ன எப்படி வச்சுருந்தாங்களோ அதேமாரி தான், தனியாக வச்சுட்டு தனியாக 3 வேளை சுவர் ஸ்பெஷல் சாப்பாடு எல்லாம் எனக்கு தெரியும் அவனுக்கு. இவங்க எப்போ இருந்தாலும் நம்ம அதே நேரத்தில் கைதிகள் படக்கூடிய வேதனைகள், கைதிகளுக்கு வரக்கூடிய சோறு வந்து கொடுக்கலன்னா நாங்கள் தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு நபர்கள் தான் நாங்கள். அதனால தான் வந்து எங்ககிட்ட வந்து தனி, அதனால தான் நான் வந்து பாருங்க சென்ட்ரல் ஜெயிலில் இருப்பேன், திடீர்னு பார்த்தா வேலூர் ஜெயிலுக்கு மாற்றுவான், வேலூர் ஜெயிலேருந்து சேலம் ஜெயிலுக்கு மாற்றுவான், சேலம் ஜெயிலேருந்து கோயம்புத்தூர் மாற்றுவான், ஒரு தடவை அப்படியே மாற்றி 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 எடுத்து போய் என்ன கேரளா திருச்சூர் வியூர் ஜெயில் இருக்குல்ல, திருச்சூரில் வியூர் சிறைன்னு சொல்லி ஃபேமஸான சென்ட்ரல் பிரசன் அந்த ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஒரு 5-4 மாதம் இருந்தேன். எதுக்காக மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு போகிறாங்க? அதான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி புது விஷயங்களுக்கு இப்போ வந்து கஞ்சா அடிக்க கூட தப்பு தான், ஆனால் கஞ்சா அடித்தான்னு சொல்லிட்டு 4 பேரை ட்ரெஸ்ஸை ஊற்று போட்டு அடிப்பானுங்க வாட்ரஸ்ஸு. அப்போ நாங்கள் போய் கேட்போம், சார் அவன் கஞ்சா அடித்தான்னு சொல்லிட்டீங்க, கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லிங்க, அதுக்காக நிர்வாணப்படுத்தி அடிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து கஞ்சா அவனுக்கு எப்படி வந்தது, அவனுக்கு என்ன கடவுள் மேலேருந்து போட்டாரா பிடிச்சிக்கிது, யாரோ உங்களை மாரி ஒருத்தர் இருந்து கொடுக்குறான் எதோ அடிக்கிறான் எப்படி கொண்டு போகிறாங்க, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு தண்டனை கொடுக்கலாம், அவங்கள வந்து மனு காமிக்க மாட்டேன்னு சொல்லலாம், இல்லை பூட்டி வைக்கலாம் ஒரு 10 நாளைக்கு. அதை விட்டு இப்படி நிர்வாணப்படுத்தி அதுவும் மற்ற கைதிக்கு முன்னாடி ஒரு அமலகுண்டியோடு அடிக்கிறது வந்து இது எந்த சட்டத்தில் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம், கேள்வி எழுப்போம். நம்ம இந்த கேள்வி எழுப்பும் போது அவங்களுக்கு அந்த கோபம் வருது இல்லையா, இவன் நிர்வாகத்துக்கு எதிராக கேள்வி எழுப்புறாங்கன்னு, அதனுடைய எதிர்வழி தான் இப்படி எல்லாம் நடக்கு. மாறி மாறி உங்களை வந்து சிறையை மாத்திட்டு இருப்போம், மாத்திட்டே இருப்போம். இப்போ எல்டிடி எஸ்கேப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த எல்டிடி எஸ்கேப்பு, அதாவது உங்க நீங்க இருக்கும் போதே எல்டிடியினுடைய சார்ந்தவர்கள் உள்ள சிறையில இருந்தாங்க, எல்டிடி எஸ்கேப் ஆறாங்க. எல்டிடி எஸ்கேப்பு எனக்கு என்ன சம்பந்தம், ஒன்றுமே சம்பந்தம் இல்லை. சரி, ஆனால் எல்டிடி எஸ்கேப்புக்கும் போது என்னை வந்து அடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, நான்லாம் டாய்லெட் உட்காரத்துக்கே 1-2 மாதம் ஆயிடுச்சு, ப்ரொடெக்ஷன் எல்லாம் விரிச்சுட்டானுங்க அடிச்சு. அப்போ 4 பேர் அடிச்சா அந்த டார்ச்சர் அது மாதிரினா எப்படி கொடுப்பாங்க, அது உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகும்னா, 100 வாட்டருங்க வெளியில அடியே தெரியாது, அது இல்ல 100 வாட்டருங்க. ஒவ்வொரு 2-3 பேர் காலில் இந்த உள்ளங்கால் அடிப்பாங்க, கை வந்து காலில் காலால் மேய்ச்சிக்கிட்டு இப்படி படுக்க வச்சுட்டு, இப்போ குப்புற படுக்க வச்சுட்டு காலில் இந்த கையில் அடிப்பாங்க, இந்த பெட்ரெக்ஸை தான் வந்து அப்படி பொழப்பானுங்க. ஒரு 50-100 வாட்ரஸ்ஸு அதுவும் வந்து எல்டிடி எஸ்கேப் ஆகிறாங்க. எல்டிடி எஸ்கேப் ஆன உடனே இவங்க வந்து சிறைத்துறை வருது, அடித்து மரம் செடி கொடி எல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டு அங்கே இருந்த இது பானைங்கன்னா உடைச்சி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக தூக்குறாங்க. அதில் எங்களை மாரி ஆட்களை தூக்க, நாங்களாம் 4 பேரை வந்து கடுமையான தாக்கு, என்னைய வேலுன்ற ஒரு சகோதரர் நக்சல் பாரியவர், அப்புறம் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை நல்லரசன் பிசி நல்லரசன் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு கவிஞர் அவர், அப்புறம் ஆட்டு சங்கர் தம்பி மோகனுங்க,
அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், எல்டிடிஎஸ்க்குக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? இல்லை என்ன சொல்லி உங்களை இது பண்ணாங்க? என்ன சொன்னால், நாங்கள் தொடர்ந்து இந்த சிறை நிர்வாக விஷயத்தில் தலையிடுறோம் இல்லைங்களா? சரி, இப்போ ஆண்டவர் சங்கர் என்ன பண்ணுவோம்னா பெட்டிஷன் அனுப்பாப்புல, இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவான், அவரும் ஒரு நீண்ட நாளாக சிறையில் இருக்கார் இல்லைங்களா, ஆண்டவர் சங்கர் தம்பி மோகனம், அப்போது நீண்ட நாளாக இருக்கும்போது அப்போது வந்து அவர் பெட்டிஷன் இதேமாரி சூப்பரண்ட் இப்படி பண்ணானு, அவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் இல்லை வெள்ள பேப்பர் எழுதி கொடுப்பார், இதை எதுவும் போய் கோர்ட்டில் போகும்போது கொடுத்துரு, அங்கேருந்து அடித்தா தான் இவங்களுக்கு சூப்பரண்டுக்கு பயப்படுவானுங்க அப்படின்றது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து அந்த எல்டிடி எஸ்கே போகும்போது போட்டு இந்த கையை உடச்சிட்டானுங்க. அது இன்றைக்கி கூட அந்த அவருக்கு ரெண்டு வரல இதுவாக இருக்கும், உடஞ்சிச்சு கையை உடஞ்சிச்சா. ஆனால் அப்படி சரியாக இப்போ ரெண்டு வரல் மட்டும் இன்னும் வேலை செய்யலை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருந்தார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, பரோலில் வீட்டுக்கு வந்திருந்தார், அப்போ வந்து அவர் பார்த்தேன், இந்த ரெண்டு வரல் வேலை செய்யலை, மற்ற கையை கொஞ்சம் பரவாயில்ல. உங்களை என்ன மாதிரி சொல்லி தாக்குனாங்க? இதுதான், அது என்ன சொன்னால், அந்த எல்டிடி எஸ்கே அந்த துப்பாக்கி உட்பட நீ தான் வந்து வாங்கி கொடுத்த அவங்களுக்கு, கயிறெல்லாம் நீ உன் மூலியமாக தான் வந்தது, அப்படி இப்படின்றாங்க. நம்மளை விட அவங்க திறமசாலிகள் ஏதாவது ஒரு வழியில் வர வச்சுருப்பாங்க, நம்ம தான் வாங்கி கொடுத்தோன்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் நிர்வாகம் வந்து ஒரு சாக்கு வேணும் எங்களை அடிக்கிறதுக்கு, அடித்தாங்க. எல்டிடி அவங்க கூட இருந்தவங்களே அடிக்கலாம் அவங்க, இதுதான் ஒரு கொடுமை பாருங்கள். அவங்க கூட இருந்த சக இலங்கை சேர்ந்த மற்ற வழக்கில் இருந்த எல்டிடிஐ சேர்ந்த சகோதரிகளையும் அடிக்கலாம் அவங்க, ஈழத் தமிழர்கள். ஆமாம், அடிக்கலை. ஆனால் எங்களை அடித்தாங்கன்னு சொன்னால் காரணம் வந்து வேற ஒரு சோர்சஸ் வந்தது, அது இவனுங்களையும் தாக்கி இனி இவனுங்க தலையிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய இது. பெரிய கலவரமாக மாறினதுன்றது, இவங்க வந்து கதவை நோக்கி சிறை கதவை நோக்கி ஓடினாங்க, அதற்கு பிறகு துப்பாக்கி சூடாக எப்படி மாறிச்சு அதை நீங்கள் பார்த்தீங்களா? இது வடிவேல் கேஸ், நம்ம தான் இப்படியே வடிவேல் கேஸ், நம்ம முழுமையாக பேசியிருக்கோம் எல்லாத்தையுமே. இல்லை, வடிவேல் கேஸை பொறுத்தவரையிலையும் அதான் அதை போகிறாங்க, கதவு விடுறாங்க, அப்போ வந்து அவர் ஓடிடுறாரு, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிலர் கூப்பிட்டு வராங்க, ஜெயிலர் வரும்போது தாக்குதல் நடக்குது, தாக்குதல் நடக்கும்போது கடுமையான தாக்குது. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கிட்ட பார்க்கலை, நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கோம், ஏன்னா போக முடியல, அவ்வளோ சிறை கைதியும் அவ்வளோ போய் நிற்கிறான், எங்களால் வந்து போக முடியல. பார்க்குறோம் கத்துறாப்புல அந்த ஒரு மேடை மாரி இருக்கும், அது ஒரு இவ்வளோ ஹைட் இருக்கும், அதுக்கு மேலே நின்று நான் இனி வரல உங்கள் பேச்சுக்கு அப்படின்ற மாதிரி கத்துறேன்னு தெரியும். அதுக்கப்புறம் அந்த கத்தல் சவுண்டு கூட கேட்கல, இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, என்னென்ன பண்ணுறானுங்க, எது பண்ண என்னடா ஆச்சு, என்ன செத்துட்டாருன்னு சொல்லி எல்லாமே கைதி ஓடுவாங்கல்ல, இப்படி எப்படி ஒரு சம்பவம் எல்லாமே ஓடும்போது நம்மளும் வந்து நம்ம அரைக்காண்ட வந்து நின்றுட்டோம். இதுதான் நடந்தது. அதன் பிறகுதான் பார்க்குறேன் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு, ஜெயிலில் இருக்கக்கூடிய வாரண்ட் புத்தகங்கள் எல்லாம் தூக்கி போகிற மாதிரி போட்டு அப்படியே கொளுத்தி இருக்கிறதா அதன் பிறகு நமக்கு தெரியும், கொளுத்தி இருக்கிறதா. அப்போது இப்போ ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும், போலீஸ் உள்ளே வந்துடுச்சு. உள்ளே காலையில் தொடங்குற கலவரம் அதான் ஒரு பதினோரு ஒரு ஒரு மணிக்கெல்லாம் வந்துச்சு போலீஸ் உள்ள. ஓ, ஒரு ஒரு பதினோரு எவ்வளோ நேரம் நடந்தது இந்த கலவரம் ஒட்டுமொத்தமாக? ஜெயில் கலவரம் முடிஞ்சிச்சுங்க, கைதிங்க பண்ணாங்களே, டெப்டி ஜெயிலர் செத்தாரு, அவரை மறைக்கணும்னு சொல்லி அதை ஏதோ போட்டு கொளுத்திட்டானுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. கொளுத்திட்டான் அவன் இப்போ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டான், எங்கே போய் ஒழிய முடியும், அது ஒரு இதுக்குள்ளே தான் நான் அறிய முடியும். ஜெயக்குமார் அடிச்சு அங்கேயே ஒழிஞ்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே அங்கங்கே கைதிங்க வந்து சில பேர் மேலே ஏறிட்டான், சில பேர் பயந்து நம்மளை வந்து அடிச்சிடுவாங்களோ, நம்மளை வந்து கொண்டுடுவாங்களோ, நம்மளை கேஸ் சேர்த்துருவாங்களோ அப்படின்னு ஒழிஞ்சிட்டானுங்க. அப்போது வந்து ஆனால் அதன் பிறகு கலவரம் நடத்து பாருங்க, அதுதான் காவல்துறை. ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட் வெளியே இருந்து ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட் வந்து அதுதான் உண்மையான கலவரம். அதாவது ஜெயக்குமாரை வந்து முதல்ல அடிக்கிறாங்க, அடிச்சு அவரை வந்து எரிச்சிடுறாங்க, அதற்கு பிறகு கலவரமே ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் ஆன கலவரம் மீண்டும் போலீஸ் வரவும், போலீஸ் வந்து தான் நம்ம இப்போ ஒவ்வொரு கைதி ரூம்லையும் போய் அந்த பொருள் எல்லாம் புக்கெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துறது, மண்டையிலே அடிக்கிறது, கட்டையால மண்டையில அடிக்கிறது போலீஸ். இவ்வளோ போலீஸ் ஓ சிறையில் இப்படி ஒரு கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு ஏற்படுத்திட்டாங்கன்ற அந்த கோபமா, இல்லை இதோட இவங்களுடைய சாப்டர் முடிக்கணும் அப்படின்றதுக்காகவோ கண்ணம்? அந்த தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் கொடுமையாக பார்த்தேன். என்ன மாதிரி தாக்குதலை போலீஸார் வந்து கைதிகள் மேலே ஏற்படுத்தினாங்க? அதாங்க, அதாவது ஒரு தடி ஒரு கையில் வச்சுக்கிறாங்க, ஒரு கை ஒரு ஆள் தடியெல்லாம் ஓங்கி இப்படி மண்டலம் அப்படி சாஞ்சி வைக்கிறாங்க, அப்படியே வச்சு சொல்கிறான் அப்படி. அது நான் ஒரு கையில் சொல்கிறவங்கெல்லாம் அதில் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, ஏன்னா துப்பாக்கி சுடாமல் இருந்தாங்க இல்லையா, இந்த ஏகபாடி ஒரு கையில் வச்சு ஒரு ஆள் சுடுறான், இப்படியெல்லாம் வந்து சுட்டு ஒருத்தர் வந்து மேலே இருக்கான், மேலே இருந்தீங்க சுடுறான், அவன் வந்து அப்படியே விழுந்துறான், இன்னொருத்த மரத்தில் ஒளிஞ்சு வச்சுக்கிறான் சுடுறான் பார்த்தீங்க, அவன் குண்டு போட்டு அவன் காலை அதில் மாட்டிக்குது அப்படியே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பேரை சுட்டு கொண்டாங்க, நூறு குறைஞ்ச பேருக்கு நூறு பேருக்கு மேலே இருக்கும். அப்படியே ஒரு ரத்தாராகவே ஓடிச்சு அது சென்ட்ரல் ஜெயிலு. ஆனால் அதன் பிறகு அந்த கலவரம்லாம் நின்று பல மாதம் பல நாட்களுக்கு பிறகு நாங்கள் வந்து செய்தித்தாள்களை பார்க்குறோம், ஏதோ ஏழு பேர் எட்டு பேர் செத்துதா. அதுவும் அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்போது எல்லாத்தையும்? அந்த டிஸ்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு டிஸ்போஸ் ஆகிறதுக்கு.
ஓ, அவ்வளோ பேர், அவ்வளோ பேர் போலீஸாரால சுட்டு கொல்லப்பட்டாங்க, தாக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டது மட்டும், தாங்கப்பட்டது மட்டும் இல்லை, அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், சிறைத்துறை வழக்கு போடுறாங்க. இப்போ யார் பண்ண டெப்டி ஜெயிலரு அப்படின் போது, இப்போ பெரிய அக்யூஸ்டு, பெரிய ரவுடிங்க பேர் தான் போடணும், இப்போ வெள்ளரவி இவங்களெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுறான். இப்போ பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் பேரை கொண்டு வரான். அதில் வந்து பல, என்னை பொறுத்தவரையும் அந்த நேரத்தில் 1 கோடி ரூபா கிட்ட லஞ்சம் விளையாடிச்சு. அந்த நேரத்தில் கலவரம் நடந்து சிறை அதிகாரி 1 கோடி கிட்ட சம்பாதிச்சிருப்பாங்க. ஓ, தனி விசாரணை கமிஷன் போட்டதுக்கு பிறகு, அதாவது விசாரணை கமிஷன் போட்டுட்டாங்க, அந்த காவல்துறை வந்து அப்போது சிந்தாதிரிப்பட்ட காவல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து வழக்கு பதிவு செய்கிறார் அந்த கலவரத்துக்கு. வழக்கு பதிவு செஞ்ச பிறகு என்ன ஆயிருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ரஹீம் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்னு சிறை சூப்பர்னு சொன்னார்னா, சிறை அதிகாரி சொன்னார்னா கேட்கணும் இல்லையா? ஓ, அப்போது வந்து தங்களுடைய பேர் அதில் வரக்கூடாது, ஏன்னா சிறை கலவரத்தில் வந்து ஒரு அக்யூஸ்டு சேர்த்துட்டேன்னு சொன்னால் அந்த கேஸ் நின்றுச்சுன்னு சொன்னால் அது எந்த நேரத்துலையும் வந்து சிறையில் சுதந்திரமாக இருக்க முடியாது, அடிச்சே வச்சுருப்பாங்க. ஏன்னா சிறை டெப்டி ஜெயிலர் கொண்ட கேஸு, ஜெயிலர் கொண்ட கேஸு, அல்லது சிறை வார்டர் கொண்ட கேஸுன்னா சிறையில் வந்து எந்த ஜெயிலுக்கு மாற்றினாலுமே வந்து அது கொடுமையாக வந்து வச்சிருப்பாங்க. அதனால் வந்து பெரிய பெரிய ரவுடிங் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கொடுத்து தப்பிச்ச ரவுடிங் எல்லாம் இருக்காங்க அந்த நேரத்தில். எனக்கு இந்த கேஸ் வேண்டாம் அப்படின்னு, சரி 10 லட்சம். அதில் உண்மையிலே தில்லா வந்து, ஏய் காசெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கேஸ் போட்டால் போடு பார்த்துக்கலான்னு சொன்னது வெள்ளரவி மட்டும்தான். வெள்ளரவி மட்டும்தான் நீ கேஸ் ஒன்றும் போடணும் போடுன்னு சொல்லிட்டு அப்போ கருப்பண்ணன்னு சொல்லி. ஆனால் அந்த கலவரத்தில் அவர் பங்கேற்கல, எந்த பெரிய ரவுடியுமே இல்லை. சுல்லானுக்கு தான் பண்ணதே நமக்கு நல்ல ஒரு பெரிய கலவரம் இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் நடந்த சிறைகள் பெரிய ஒரு கலவரம், ஆனால் அது பெரிய ரவுடி யாரும் லீட் பண்ணி எதுவுமே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன பசங்க அவரு கூட இருந்த ஒரு மக்கள் தான் பண்ணது. அதை இவங்கன்னா மீடியாவில் வந்து இவரு பெரிய ரவுடி, அவரு பெரிய ரவுடியெல்லாம் சேர்த்தா தான் அந்த கேஸு பெருசாகணுன்றதுக்காக பார்க்குறாங்களே தவிர, அந்த கேஸில் வந்து நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு அதை சேர்த்தவங்களுக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாம் சின்ன பசங்க, எந்த கஞ்சாவும் எடுத்து அடிச்சிட்டானுங்க, அவனுங்களுக்கு என்னன்னு தெரியல, போட்டு நடந்த ஒரு சம்பவம் தான் அது கலவரம். அது திட்டமிடலாம் இல்லை, அது காரணம் வந்து அது டெப்டி ஜெயிலர் தான், அவர் நல்ல மனிதர் தான், நேர்மையான அதிகாரி தான், இருந்தாலும் தான் இந்த அகம்பாவமே அவரையே அவரை அழிச்சுன்றது தான் உண்மை. எத்தனை நாட்கள் ஆனது அந்த சிறை கலவரத்திற்கு பிறகு இயல்பு நிலைக்கு, அந்த இயல்பு நிலைக்கு வர்றது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓ, ஆமாம், அவர் சாதாரணம் இல்லை. அதுக்கப்புறம் பூட்டியே வச்சுருக்காங்க, எங்கே போனாலும் போக முடியல, எங்கே போனாலும் வர முடியல, ஒரு சகஜமான ஒரு சிறைச்சாலை மாரி ஆகிறது 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. அதன் பிறகு அந்த வழக்கு, அது அதன் பிறகு ஒரு டீம் வந்து, அதன் பிறகு அந்த சூப்ரண்டெல்லாம் மாறி இன்னொரு சூப்ரண்ட் வந்து, அதனுடைய செட்டப் அவங்களுடைய செட்டப் வேறு, எல்லாமே மாறுது இல்லைங்களா, மாறி அது சகஜ நிலைக்கு வர்றதுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே கொல்லப்பட்டான்றீங்க. அந்த பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணாங்களா முறைப்படி? அதெல்லாம் என்ன, எல்லாத்தையும் குப்பவண்டியில் தூக்கி போட்டு போனாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், எங்கே போய் டிஸ்போஸ் பண்ணாங்களா? அது கடைசியே பார்த்தாதான், இதெல்லாம் முடிஞ்சு பார்க்குறேன், 10 பேர் 7 பேர் செத்ததாக போட்டிருக்கான். இல்லை, நீங்கள் 100 பேர்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க உறவுக்காரங்கள்லாம் வெளியே காத்திருப்பாங்களே, அவர் வெளியே வருவார் அப்படின்னு இருந்திருக்கும்ல. சரிங்க, அந்த 10 பேரில் இவர் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள் நினச்சிக்குவாங்க, அவ்வளோதான். ஓ, அந்த 10 பேர் கூட யாருன்னு கணக்கு காட்டல, என்ன காட்டினாங்க, என்ன அது முறைப்படுத்தினாங்க, அவங்க பேக் பண்ணிட்டு பாருங்க, பிரச்சனை பெருசாக இருக்கு, வேற மாதிரியாக போகணும் அப்படி இப்படின்னு. அரசு அதிகாரங்கள் கையில் இருக்கும்போது யாரும் எதோனா மறைக்கலாம் இல்லைங்க. அவன் வந்து ஒரு சாதாரணமான சிறைவாசி, இதுக்காக ஒரு போராடுறதுக்கோ ஒரு குழுவோ ஒரு பெரிய கூட்டமோ வரப்போகிறது இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு போராட்ட குணம் உள்ள ஒருத்தர் இறந்துட்டாவே அதை எதிர்த்து போராடுறதுக்கு அங்கங்கே பிடிச்சி ஆஃப் பண்ணி வழி ஏற்படுத்துகிறாங்கன்னு போது சிறை கைதிக்காக யார் போராட போகிறா? அதனால தான் இப்போ நானும் புகழேந்தியெல்லாம் சேர்ந்து இந்த சிறை கைதிகள் உரிமை மையம்னு சொல்லி வச்சுக்கிட்டு இப்போது இந்த சிறை விவசாயிகள் விஷயங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து தலையிடுறது அதுதான். ஏன்னா ஒரு சிறையில் ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதனுடைய பிரதிபலப்பு என்ன நடக்கும்? இப்போது பார்த்தீங்கன்னா நான் குண்டாஸுக்கு போயிருந்தேன், குண்டாஸ் போயிருக்கும்போது தான் அந்த ரவுடி வந்து கொல்லப்பட்டான், ஜெயிலே வச்சு கொண்டாங்க. அது மற்ற அவங்களுக்குள்ள மோட்டிவு. அப்போ அதன் பிறகு ஒரு கைதி கொல்லப்பட்டாவே உடனே வந்து சிறை நிர்வாகம் வந்து எப்படி எப்படி நடவடிக்கை எடுக்கும், நடவடிக்கை எடுத்து அந்த கொல்லப்பட்டவன் கொல்லவன மட்டும் பாதிப்பு இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த சிறைவாசிகளுக்கு எந்தெந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தணும், அந்த ஒட்டுமொத்த சிறைவாசிகள் மட்டும் இல்லாமல் யார் யார் அந்த நிர்வாகத்துக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்களோ அவங்களெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பழி வாங்கணும். இப்போ வந்து உள்துறை செயலாளருக்கு ஒரு லெட்டர் வருது, இதேமாரி சோம்சோ இந்த வழக்கு இப்படி நடந்த கொலை நடந்துச்சு, இந்த கொலைக்கு வந்து காரணம் இவங்க, ஆனால் அந்த காரணத்துக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி அதில் யார் வேணும் அதை சேர்ப்பாங்க. அதில் யார் யார் அவங்களுக்கு பிடிக்காமல், அந்த சூப்பரண்டுக்கு பிடிக்காமல், அடிஷ்னலுக்கு பிடிக்காமல், எவன் காசு கொடுக்காம, எவன் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கானோ அவனெல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டு அவன் உடனே டிரான்ஸ்ஃபர்.
இப்போ நம்ம நீங்கள் எங்கே போய் கேட்டால் உன் பையன் சும்மா இருக்க மாட்டானா? இப்போ நானே போய் கேட்குறேன் சார், என்ன சார் தேவையில்லாமல் அவர் தூக்கி இப்போ 20 வருஷமாக இருக்கார், அவர் தூக்கி கடலூர் ஜெயிலுக்கு மாத்துறீங்க, நான் இப்போ டிஜிபி கேட்குறேன் ஒரு நபரை. ரஹீம் பாய் உங்களுக்கு தெரியாதான் அந்த விஷயத்துக்கு இவரு தான் பாய் அப்படின்னு நம்மளே சொல்கிறான். நம்மளே சிறையில் அனுபவசாலி, நம்மகிட்டே ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாருன்னா இதேமாரி வந்து சிறை கைதிகள், அதாவது சிறை கைதிகள் என்னவே குற்றவாளிகள், கொடூரமானவர்கள் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் இந்த பொது சமூகத்தில் இருக்குன்றதுனால அதான் அந்த அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க. சென்ட்ரல் சிறை கலவரத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமாரால் நடத்தப்பட்ட ஒன்றாகவே மாறி போயிடுச்சு. நிச்சயம் நிச்சயம், அதை நான் வந்து அடிச்சே சொல்லுவேன். இதனால் வந்து என்ன வழக்கம் வந்தாலும் நான் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கேன். ஏன்னா டெப்டி ஜெயிலர் ஜெயக்குமாரும் அவரை சேர்ந்த ஒரு 10-20 காவலர்களும் அவங்களுடைய தான் தோண்டித்தனமான நான் என்ற அகம்பாவத்தோடு நடந்ததின் விளைவு தான் அந்த கலவரம் நடந்தது. அந்த கலவரத்துக்கு பிறகு காவல், அதாவது சிறைத்துறை வந்து முழுக்க முழுக்க மூடிய 8 பேர் 7 பேர் செத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தது எல்லாமே ஒரு பொய் பித்தலாட்டம். உண்மை 100 பேர் இறந்தாங்க அப்படின்றது தான் நிதர்சனம். இந்த கஸ்டோடியல் டார்ச்சர், சிறைக்குள்ளார சித்திரவதைகள், எப்படியெல்லாம் சித்திரவதைகள் கொடுப்பாங்க காவல்துறையினர்? அதாங்க, எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு தவறுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னிங்கன்னா பூட்டி வைப்பாங்க, 24 மணி நேரம் பூட்டி, வெளியே போக முடியாது, அந்த செல்லையே பூட்டி வைப்பாங்க, அது ஒரு விதமான டார்ச்சர். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அதை பிரச்சனைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நிர்வாணப்படுத்தி கடுமையாக அடிப்பாங்க, கடுமையாக அடிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளியே போலீஸ் அடித்தனா கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க, கோர்ட்டில் போய் சொல்லுவாங்க ஐயா என்னை அடிச்சிட்டாங்க போலீஸ்னு சொல்லுவோம். ஜெயிலில் அடித்தா யார்கிட்ட சொல்ல முடியும்? அது ஊமக்குத்துன்னு தான் பேர். அது கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை ரத்தம் வராத அளவுக்கு அடிதான் அடிப்பாங்களா? இல்லை, கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை என்ன தான் கத்தினாலும் வெளியே கேட்கும். சிறைக்குள்ளே அடிக்கிறது, சிறைக்குள்ளே அடிக்கிறது தான் கிணத்துக்குள்ள தவளை கத்தாது. எப்படி அதே நிலைப்பாடு தான் அது. சிறைக்குள்ளே வந்து எவ்வளோ அடித்தாலும் தெரியாது, அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. சில பேருக்கு வந்து மனு கட் பண்ணுவாங்க, அது ஒரு விதமான டார்ச்சர். சில பேருக்கு வந்து சிறை டு சிறை மாற்றுவாங்க. இப்போ திடீர்னு இப்போ சென்னை சிறையிலேருந்து அங்கே மாற்றினேன்னா அந்த மனு கட் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். நேர்காணல்ன்ற மனுங்க அது. சரி, இன்டர்வியூ. இன்டர்வியூ இப்போ இன்டர்வியூன்னா இப்போ நான் சிறையில் இருக்கேன்னா என்னுடைய தம்பி வரலாம், என் மனைவி வரலாம், என் பிள்ளை வரலாம், யார் வேணாலும் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க வாரத்துக்கு. இப்போ வந்து வாரத்துக்கு 2 நாள், அப்போல்லாம் இருக்கும்போது 6 நாள் இருந்தது. இப்போ தான் என்னென்ன கண்டிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு 2 நாள் கொடுக்குறான். இப்போ 2 நாள் வந்து மனு பார்க்குறாங்கன்னு போது அப்போ மனு பார்க்குறோம். வீட்டில் குடும்பத்து விஷயங்கள், நம்ம ஜெயிலில் இருந்தாலும் வீட்டில் வர்ற பார்வையாளர்களை பார்க்கறது அதுதான் அந்த மனு நேர்காணல்ன்றது. அதில் வந்து என்னென்னா அவங்க சில பொருட்கள், வாழைப்பழம், பிஸ்கெட்டு, ஏதோ ஊருக்கா, இது பெரிய விஷயம். அந்த ஊர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை ஜெயிலில். அந்த மாதிரி பொருட்களை வாங்கி அதை வச்சு இது ஜெயிலில் கொடுக்குறவருடைய சாப்பாடுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இப்போ என்னை தூக்கிட்டு போய் வேலூரில் வச்சிட்டாங்கன்னா இங்கேருந்து குடும்பத்தார் வர முடியாது இல்லைங்களா? அப்போது இந்த மாதிரி கொடுமையெல்லாம் வந்து சிறையில் பண்ணுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணோம்னா காசு வாங்கிட்டு இவங்ககிட்ட ஒரு காசு கையில் கொடுக்கலன்னு சொன்னால் இவனை தூக்கு எங்கே வேலூருக்கு. பார்வையாளர்களை பார்க்க விட மாட்டாங்க. ஆமாம், அதுதான் நடக்கும். பார்க்க மாட்டோம்ல, அது அது 15 நாள் 1 மாசம்னு அது ஒரு போடுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஜெயில் டு ஜெயில். இதெல்லாம் வந்து சிறை அதிகாரிகள் அவங்களா தான் தோண்டித்தனமா செய்யுது. மனு கட் பண்றதுனா அதான். ஆமா, மனு கட் பண்றது. வேற என்ன என்ன டார்ச்சர் கொடுப்பாங்க? இந்த மாதிரி அதான் 3 விதமான டார்ச்சர். தனியா பூட்டி வைக்கிறது, நிர்வாணப்படுத்தி ரூம்ல அடைச்சி வச்சிருக்கிறது, நிர்வாணப்படுத்தி ரூம்ல போட்டுருவாங்க. அப்ப அந்த கொசுவும் அந்த ஈக்கள் கொசு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எறும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும் இல்லையா. வீடு மாதிரி இருக்காது, இந்தமாரி இடத்துல நிர்வாணமாக கூட பார்த்துக்கலாம் அது 10 நாள்னா கூட. சரி, சிறையில் வந்து அது எல்லா இடத்துலையும் இந்த பக்கம் கதவு இருக்கும், அந்த பக்கம் கதவு இருக்கும், வெளியே இருக்கிற தூசியெல்லாம் உள்ளே வரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிர்வாணம் போட்டு வச்சுருந்தோம்னா எப்படி கொடுமையாக இருக்கும்? இதெல்லாம் வந்து கொடுமையாக. குடிக்க தண்ணி சாப்பாடு அதெல்லாம் கொடுப்பாங்களா? அதாவது சாப்பாடு வந்து கொடுப்பாங்க, அது சாப்பிட்ற மாதிரி இருக்காது, தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா செத்துறக்கூடாது இல்லையா? சித்திரவதப்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி தான் டார்ச்சர். செத்துறக்கூடாது மனுஷன். சரி, மற்ற வந்து மென்டலி டார்ச்சர் வந்து ஓவராக கொடுப்பாங்க. தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க, சாப்பிடும் கொடுப்பாங்க. நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் தான் அது பிரச்சனை பண்ணுவானுங்க. அது சாப்பிடலாம் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவனுக்கு சாப்பிடணும், உயிராக இருக்கணும்ன்றது தான். ஆனால் அடிக்கிறது அந்த வேலையை வந்து திறம்பட சொல்லுவாங்க. சாப்பிட கொடுக்காம தண்ணி கொடுக்காம பண்ணனா செத்துருவாங்கல்ல. சரி, அதெல்லாம் சாகடிக்க விட மாட்டாங்க சிறையில். ஏன்னா வேற என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிப்பாங்க சிறை கைதிகள் உள்ளார? அதான் இந்த மனு ஒரு விஷயம், டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு மிரட்டல் ஒரு விஷயம், நிர்வாணப்படுத்துறது ஒரு விஷயம், அப்புறம் தனிமைப்படுத்தி அடிக்கிறது ஒரு விஷயம், 24 மணி நேரம் அந்த செல்லு அறையில் வச்சு பூட்டி வைக்கிறது ஒரு விஷயம், அப்புறம் வந்து ஜென்ரலாக வந்து ஜெயில பெருக்குன்னு சொல்லி தொடப்பத்து கொடுத்து பெருக்கு சொல்கிறது ஒரு விதமான டார்ச்சரு. அந்த வரையும் இருக்க பையன் கம்மி, அதை ஒரு பெருசாக நினைக்க மாட்டான். சாதாரண என்னடா நம்மளை ஜெயில பெருக்கு விடுறானுங்களே அப்படி. இப்போ காவா கேங்கு சிறைக்குள்ளே இருக்கு, காவா கேங்கு கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விடுறது, அப்புறம் வந்து புல்லு பிடுங்குன்னு சொல்லி விடுறது, சுண்ணாம்படிங்கன்னு சொல்லி விடுறது, இதெல்லாம் ஒரு விதமான டார்ச்சர் தானுங்க மனிதனுக்கு.
இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா? சரி, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டார்ச்சரு, அது கைதிகளுக்கு தகுந்தவாறு மாற்றுவானுங்க சிறை அதிகாரிகள். இது வந்து தொடர்ந்து நடக்கும். ஆனால் ஊழல் என்பது சிறைத்துறையில் வந்து மிக மோசமான நடையில் நடக்குது. ஒவ்வொரு சிறைவாசிக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா 30 ரூபா இருக்குன்னு வச்சுன்னா, அப்போ 30 ரூபாவில் வந்து 10 ரூபா சோறு கூட இவனுக்கு போடுறதில்ல கைதிகளுக்கு. 10 ரூபா சோறு கூட சிறைவாசியும் போகிறதில்ல. ஒரு நாளைக்கு 20 ரூபாய்க்கு மீறுதுன்னா 2000 கைதி இருக்காங்கன்னா, இது கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பணக்காரன் உள்ளே வந்துட்டான்னு சொன்னால், அப்போ அவனை என்ன பண்ணுறாங்க, காசை பிடுங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா இவங்க அடிச்சிடுவாங்க, இல்லைன்னா எதனா ஒரு கேஸ் போட்டுருவாங்க. அதுவும் ஜெயிலில் கேஸ் போட்டாங்கன்னா அது கேஸ் நிற்குது இல்லைங்களா? வெளியே கேஸ்ன்னு சொன்னாலும் கோர்ட்டில் கிட்ட போயிடுது. ஸ்ரீயில் ஒருத்தன் வந்து வழக்கு எடுத்துட்டானா, அந்த வழக்கு கோர்ட்டில் போனால் நிற்குது, ஜெயிலுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணியா அப்படின்ற மாதிரி. இப்போ அதுக்கு பயந்து காசை கொடுக்குறது, இந்த காசை இந்த அதிகாரிகள் வாங்குறது, பகிர்ந்துக்கிறது, எல்லாமே நிரசமாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த சிறைக்குள்ளார வாரத்தில் 2 நாளைக்கு அசைவ உணவு அப்படின்னு எல்லாம் சொல்கிறது, அந்த கல்ச்சரெல்லாம் இப்போ இருக்குல்ல, இப்போ மாறி இருக்கா? நடந்துட்டேன், எல்லாமே இருக்குது. அது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்றவங்க இப்போ சிக்கன்னு சொல்லி இன்டர்ன் போட்டு வாங்குறான், ஏன்னா பிராய்லர் கோழியை எடுத்துகிட்டு உள்ளே போடுறான். பிராய்லர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. லகான் வேற, பிராய்லர் வேற. லகான் என்பது எப்படின்னா முட்டையிடாத கோழி, கறிக்காகவே இது பண்ணுறது. ஆனால் இவனுங்க இன்டர்ன் போடுறது கறிக்கு லகான்னு போடுவானுங்க. ஆனால் கறி எப்படி வரும்னா பிராய்லர் தான் வரும். இது லகான், அதான் அந்த முட்டையிடுற கோழி இருக்குது பார்த்தீங்களா, சத்தமே இருக்குது. முட்டையிடுற கோழி முட்டையிடுற அது முட்டையிட்ட பிறகு அதுக்கப்புறம் 60 நாள் ஒரு 3 மாதம் கழித்து அதை கோழி என்ன பண்ணுவோம், விற்றுருவாங்க கறிக்கு. அந்த மாதிரி கோழி தான் ஜெயிலுக்கு வாங்குறாங்க. இப்போ நான் வந்து அன்றைக்கி சொன்னேன், சார் நீங்கள் வந்து இன்டர்ன் போடுறீங்க, லகான் கோழின்னு போடுறீங்க, இது பிராய்லர் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்களே அப்படின்னா, பாய் வந்திருக்க கொஞ்ச நாள் போ பாய், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாது பயன்றான். அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய இது. அதில் வந்து அவங்களுக்கு பல லட்சங்கள் கோடி எல்லாம் ரொட்டேஷன் ஓடுது, அது அறிவிப்பு இல்லை. அப்படி மீறி நம்மளை மாதிரி ஆள் கேட்டேன்னா நம்மளை தூக்கி கமாண்ட் பண்ணுவான். கமாண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் அதிகாரிக்கிட்டேயோ அரசுக்கிட்டேயோ முறையிட்டீங்கன்னா, இவர் சிறையில் வந்து நன்னடத்தையோடு இருக்க மாட்டார், எந்த நேரத்துலையும் பிரச்சனை பண்ணுறாரு. இருக்கிறவன் என்ன பண்ணுறான், நீதிபதிகள் அந்த அதிகாரிகள் ஏதோ வானத்தில் இருந்த தேவ தூதர்கள் மாரியும், நம்ம வந்து ஏதோ ஒரு அந்த தேவ தூதர்களுக்கே குற்றம் எழுத்தக்கூடிய ஒரு குற்றவாளியாக தான் நம்மளை அதிகாரி அதாவது நீதிபதிகள் பார்க்கும்போது நம்முடைய பேச்சு வந்து அங்கே செல்லா காசாகுது. அவன் என்ன சொல்கிறான்னா அதை கேட்டுட்டு உடனே இல்லை இல்லை இவரை மாற்றுறது கரெக்டுன்னு சொல்லி நீதிபதிகள் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் என்ன காரணம்? சரி, அந்த நீதிபதி வந்து ஒருத்தர் என்னடா இப்படி திடீர்னு மாற்றிருக்காங்க, என்ன மாற்றினாங்க, அவன் சொல்கிற குற்றச்சாட்டு வாங்குறதே இல்லையா, ஒன் சைடு தானே. சிறை அனுபவம் உங்களை எப்படி மாற்றிருக்கு, இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த அனுபவம்? அந்த சிறை அனுபவங்கள், சிறை கஷ்டங்கள், அந்த கஷ்ட காவல்துறையினுடைய நெருக்குதல், இப்போ சிபிஐயுடைய விசாரணையாக இருக்கட்டும், சிபிசிஐடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஆள் பெற்றவன் நான், கொடுமையான பாதிப்புக்குள்ளானவன் நான். இந்த சிறையிலையும் அதேமாரி கொடுமையான பல கலவரங்களுக்கு நான் என்னை வந்து பலியாக இருக்கேன். இனி எந்த ஒரு சகோதரர்களும் அது போன்ற ஒரு கொடுமைக்கு ஆளாகக்கூடாதுன்றதுக்காகத்தான் தொடர்ந்து நானும் வந்து இந்த சமூக பிரச்சனைகள் எடுத்து போராடுறேன். இன்னைக்கு கூட யாரோ ஒரு சகோதரன் கைது செய்யப்பட்டாலும் உடனே நான் போகிறது, அது சிபிசிஐடியாக இருந்தாலும் சரி, அது லோக்கல் போலீஸாக இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்கிற நவீன என்ஐஏன்னு சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி, நமக்கு அவன் அதுக்காக வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிருக்கேன்னா எதுக்கு பிடிச்சிட்டு போயிருக்கேன்னு கேட்குறதுன் தப்பு இல்லைங்களா? அதை போய் நம்ம கேட்குறோம், அது உண்மையிலே அவன் அந்த தவறு பண்ணியிருந்தானா விட்டு ஒதுங்கிறோம், இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து போராடுறோம். அதுக்காகவே இந்த கடந்த 10 ஆண்டுகளாக வந்து 68 வழக்குகள் என் மீது காவல்துறை போட்டிருக்கு. அதுக்காக வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிருக்கேன்னா எதுக்கு பிடிச்சிட்டு போயிருக்கேன்னு கேட்குறதுன்னு தப்பு இல்லைங்களா? அதை போய் நம்ம கேட்குறோம், அது உண்மையிலே அவன் அந்த தவறு பண்ணியிருந்தானா விட்டு ஒதுங்கிறோம், இல்லைன்னு சொன்னால் தொடர்ந்து போராடுறோம். அதுக்காகவே இந்த கடந்த 10 ஆண்டுகளாக வந்து 68 வழக்குகள் என் மீது காவல்துறை போட்டிருக்கு. அதில் 4-5 தடவை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கு, ஒரு தடவை குண்டாசையும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய விஷயம் என்னென்னா, நான் பாதிக்கப்பட்டது போல் இன்னொரு இளைஞன் இந்த சமூகத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக வந்து நான் வந்து சமூக அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். இதில் சில பல ஆதரவும் இருக்குது, சில பல எதிர்ப்புகளும் இருக்குது. சென்ட்ரல் சிறை கலவரம் எப்படி நடந்துச்சு, அங்கே இருந்தவர் நீங்கள் தான், அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை அனுபவம், சிறைக்குள்ளார காவல்துறை எப்படியெல்லாம் நடந்துக்குது, அதே போல் சிறைக்குள்ளார இந்தந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தடாரகேஷ். அதேமாரி ஆதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நம்முடைய நான் சொன்னது வந்து 100% உண்மை, பொய் இல்லை சார் அப்படின்றது மட்டும் தொலைக்காட்சி மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.